அபிராபாரத் சசங்கில் கூடியிருக்கும் அடியார் பெருமக்களுக்கு என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு புதிய புராணத்தில் 63 நாயன்மார்களை சிந்திக்கும் வரிசையில் இன்று சேரமான் பெருமாள் நாயனார் என்று நம்மால் போற்றப்படுகின்ற கடலை தறிவார் என்ற நாயனாரை சிந்திப்பதற்கு பெரும்பேறு கிடைத்தது. அடியனருக்கு தகுதியே அல்ல. ஒருவருக்கு ஒரு நாயன் வர பிடிக்குது. இப்ப மாணிக்கவாசகர் சொன்னார், 63 ஏதோ ஒரு பட்டியல் போட்டப்ப அவர் ஒரு பட்டியல் போட்டு சொன்னார், கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னையும் பொருள் என கொண்டு ஆட்கொண்டான். 63 கண்ணப்பனை முதல்ல வச்சு அவனை பார்த்தா நான் ஒரு நாய் மாதிரி, ஆனா ரெண்டு பேரையும் ஒன்னா ஈக்குவல் பண்ணியிருக்கேன் சிவபெருமான் நன்றி சொன்னார். கண்ணப்பனை முதல்ல போட்டார். சுந்தரர் இந்த பட்டியல போட்டதுல அவர் என்ன பண்ணாரு, தில்லைவார் அந்த நடந்த அடியாருக்கு மடியேன்னு போட்டுட்டு 63 நாயன்மார்கள் முதல் அடியார போட்டாருன்னா, திருநீல கண்ட பயவனாருக்கு அடியேன்னு சொல்லி அந்த சிறும் வயதிலேயே இல்லறத்திலேயே துறவரம் கொண்ட அந்த சுந்தரத்தை பிடிக்கும். என்ன சுந்தரர் ரெண்டு பொண்டாட்டிக்காரர், அதனால ஒரு பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணி தொடாம உட்கார்ந்துருந்தாங்க இருந்தாலும் அப்படின்னு சொல்லி திருநீல கண்ட யாழ்ப்பாண திருநீல கண்ட பயவனாருக்கு அடியேன்னு 63 முதல்ல போட்டார். அடியின் சிற்றறிவு உடையவன் என்னை கேட்டார், பெரும்பாலும் நான் நிறைய நேரம் சிந்தித்துக் கொண்டிருப்பது இந்த 63 முதல்ல வைத்திருப்பது இந்த சேரமான் பெருமாள் நாயனார். இவருடைய கதையும் இவருடைய கருத்துக்களையும் இப்ப சொல்வதற்கு என்னை அழைத்திருக்கும் பொழுது ஒன்னு சொன்னாங்க, ஒரு 45 நிமிஷத்துல உங்களுக்கு முடிச்சிருங்க அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கடல், அதுல ஒருத்தர் வந்து ஒரு ஸ்பூனை ஒன்று கொடுத்து ஐயா இந்த கடல் நீரை முகர்ந்து இங்கே போடுங்கள் என்று சொல்லுகின்ற மாதிரி இந்த பெரிய புராணம் இந்த சேக்கிழாரும் இந்த சேரமான் பெருமானும் கடலளவு வியாபித்திருக்கின்ற ஒரு பெரும் நாயனார். அதுல இருக்கிற அந்த ஸ்பூன் இருக்குல்ல, அது என்னுடைய சிற்றறிவு. இந்த ஸ்பூன் எடுத்துக்கிட்டு இவ்வளவு பெரிய கடல் இருந்து தண்ணி எடுக்கணும்னா அநேகமா வாழ்நாள் பூரா எடுக்கணும். அது 45 மணி துணிகளில அது முடிச்சு கொடுங்க அப்படின்னு டாக்டர் ரமேஷ் சொல்லியிருக்காங்க. என்னால் முயன்ற அளவு இந்த இவருடைய வாழ்க்கையை பார்ப்போம். இவருடைய வாழ்க்கையை பார்த்து நீங்கள் சிந்திப்பதற்கு இன்று இரவு சென்று சிறிது முயற்சி எடுத்தால் என்னுடைய இந்த முயற்சி பலனுடையது, வெற்றியடைந்தது என்பது மட்டும் கருத்தில் கொண்டு இந்த சேரமான் பெருமாள் நாயனார் கதையை பார்ப்போம். முதல்ல ஒரு பாயிண்ட் இருக்கு. போன மாசம் பார்த்தோம் இந்த 63 நாயன்மார்களை எப்படி பிரிக்கிறது என்று. குரு மூலம் முக்தி அடைந்தவர்கள், சிவலிங்கத்தின் மூலம் முக்தி அடைந்தவர்கள், அடியார்களின் மூலம் முக்தி அடைந்தவர்கள். ஆனா பல முறைகளை பிரிக்கலாம். இதுல அரசர்களாக வந்தவர்கள் 6 பேர். அந்த 6 பேர்ல இந்த சேரமான் பெருமாள் ஒருவர். இயற்பாட்கள் அதாவது பாட்டு எழுதினவங்க 9 பேர். நாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், திருமூலர் இருந்து ஆரம்பிச்சு 9 பேர் பாட்டு எழுதினாங்க, அதுலயும் ஒருவர். கைங்கரியம் செய்தவர்கள் ஒரு 63 பேர்ல ஒரு 50 பேர் கைங்கரியம் செய்தவர்கள். இந்த ஆணாய நாயனார், இந்த புல்லாமுருகன் வாசிட்டே போனவங்க, இந்த ருத்ரம் சொன்னார்ல தண்ணியில் இருந்துகிட்டு, இவங்க தான் அதெல்லாம் மற்றெல்லாம் பார்த்தலாம் எங்களுக்கு இது போதும் அப்படின்னு சொன்னதே சிவபெருமான் அழைச்சிட்டு போனாங்க. மீது அத்தனை பேரும் கைங்கரியம் பண்ணியவர்கள், இவரும் கைங்கரியம் பண்ணியவர். இப்படி பல வகுப்புகள்ல இவர் வந்து சேர்றார். இந்த சேரமான் பெருமானுடைய சிறப்பு அரசர் கேரளாவில் பிறக்கிறார். ஒரு அரச குடும்பத்தில் பிறக்கிறார். கொடுங்கோளூர் அப்படின்னு ஒரு ஊர். இப்போ சோரனூர்லேருந்து நம்ம கொச்சி எர்ணாகுளம் போனோம்னா போகிற வரை ரயில் பாதுகாரிகளில் தான் இருக்க கொடுங்கோளூர் அப்படின்னு அந்த அரச குடும்பத்தில் இவர் வந்து பிறக்கிறாரு. பெருமாள் கோதையார் அப்படின்னு இவருக்கு இயற்பெயர். பிறந்த உடனே என்ன பண்ணுறாரு, வளரும் பருவம், குழந்தை பருவம், அரச போகங்களில் இவருக்கு வந்து ஆர்வம் இல்லை, ஈடுபாடு இல்லை. என்ன பண்ணாரு, அவருடைய அரண்மனைக்கு ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் திரு அஞ்சக்களம் என்று ஒரு சிவபெருமானுடைய கோயில் உள்ளது. இப்பொழுதும் அந்த கோயில் உள்ளது. மிகப்பெரிய புகழ்பெற்ற கோயில். 63 நாயன்மார்கள் சுந்தரர் வந்து பாடிய தேவார ஸ்தலம் அந்த கேரளாவில் இருக்கின்ற அந்த திருவஞ்சக்களம். அந்த திருவஞ்சக்களம் சிவபெருமான் கோயிலுக்கு சென்று பணி செய்கின்றார். யாரு, அரச குடும்பத்திலே பிறந்த நம்முடைய நாயனார்
சிறு வயதிலேயே. பல முறை வீட்டுல இருக்கணும் சொல்லியிருப்பாங்க, நீ என்ன ராஜா விட்டு பையன், அங்க போய் கோயில போய் உட்கார்ந்துருக்கிறேன்னு, எனக்கு அரச வாழ்க்கை வேண்டியது இல்லை என்று சொல்லி திருவஞ்ச கலையத்தில் சென்று கோயில் திருப்பணி செய்து கொண்டிருக்கின்றார். அவருடைய திருப்பணி எல்லாம் ரொம்ப சிறப்பானது. எப்படி செய்கிறார் அப்படின்னு சொன்னா, செய்கிறார் அப்படியே கண்ணீர் விடுறார். இப்படி கோயிலுக்கு போனா நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல் பாடமே வந்து இவர்கிட்ட நம்ம கத்துக்கிறது தான். என்ன பண்றாரு, உலகின் இயல்பும் அரசு இயல்பையும் வெறுத்தார். உலகத்துல எல்லா மக்களும் என்ன செய்வாங்களோ அதுக்கு வேண்டியதுன்னாரு, அரசர்கள் என்ன செய்வார்களோ அதுவும் வேண்டாம். இயல்பை முதல்ல வெறுத்தார். வெறுத்திட்டு என்ன, அதை உறுதி அல்லன என்பதை உணர்ந்தார். இன்னைக்கு ராஜா பதவி இருக்கும் நாளைக்கு போயிடும், மக்களுடைய வாழ்க்கை இருக்கும் போயிடும், உறுதி உள்ளது ஒன்று என்ன, இறைவன், அவனையும் பிடிச்சுக்கணும் அப்படின்னு அந்த சிறு வயதிலேயே அவருக்கு அந்த எண்ணம் உண்டாகிறது. என்ன பண்ணாரு, அரண்மனையை விட்டுட்டு அரண் கோயிலுக்கு வந்துட்டார்ல, அங்கே ஒரு மடம் அமைத்து அங்கே வசிக்கிறார், திண்ணையில அங்கே படுத்துக்கிறார், கோயிலே வசிக்கிறார் அந்த இளவரசன். புலரி எழுந்து, புலரின்னா விடியற் காலையில, விடியற் காலையில எழுந்திருக்கிறார். முதல்ல அங்கே நம்ம எல்லாம் அவுட் ஆயிடுறோம். புலரி எழுந்து புனல் மூழ்கி, கோயிலுக்கு போறதுக்கு முன்னால முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம தேகத்தை முதல்ல சுத்தப்படுத்தணும், சுத்தப்படுத்தணும். புனல் மூழ்கி, சரி, புனித வெந்நீற்றினும் மூழ்கி, வெந்நீர்னா திருநீர், புனித வெந்நீற்றினும் மூழ்கினா உடம்பு பூரா என்ன பண்ணாரு, முதல்ல குளிச்சுட்டு வெளியில வந்த உடனே திருநீற்றை ஏற்று பூசிக்கொண்டார் உடம்பு பூரா. புனித வெந்நீற்றினும் மூழ்கினா புனிதமாவது நீர், அப்படி புனிதம் தருவது நீர், போதம் தருவது நீர், ஞானசம்பந்தர் சொல்றாருல்ல, அந்த புனித வெந்நீற்றை தன் மேல பூசிக்கிட்டாரு. புனலில் மூழ்கினார், அதுக்கு முன்னால புலரை எழுந்தார், நீரை பூசினார். சரி, பண்ண முடியும் போல இருக்க அப்படின்னா என்ன பண்ணாரு, நிலவு திரு நந்தவனம், சரி நந்தவனத்துக்கு போறோம். நந்தவனத்துக்கு நம்ம எல்லாம் என்ன பண்றோம், ரெண்டு பூவை படிச்சுட்டு வருவோம் சிவபெருமானுக்கு. இவர் என்ன பண்ணாரு, திரு நந்தவனத்து நீடும் பணிகள் பல செய்து, எங்க வித்தியாசப்படுறாரு பாருங்க, எடுத்த உடனே முதல் பாட்டுல நமக்கு அவங்க எங்க நீங்க நிக்கிறாரு பாருங்க. நந்தவனத்திற்கு சென்றால் நாம் பூவை படித்தால் இவர் என்ன செய்கின்றார் என்றால், நீடும் நந்தவனத்தில் பல பணிகள் செய்து, நந்தவனம் நீடித்திருக்கணும்னா என்ன பண்ணணும், சில நந்த சில செடிகள்ல பூச்சரிச்சிருக்கும், அந்த செடிகளை கிள்ளி எடுத்த உடனே அதை பூச்சிகள் பரவிடும், சில செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றப்படாமல் இருக்கும், சில சில செடிகள் அகற்றப்பட வேண்டியதா இருக்கும், சில செடிகள் புதுசாக வைக்கப்பட வேண்டியதா இருக்கும். நம்ம போய் எப்பயும் பூவை மாத்திரம் பறிச்சுட்டு இருப்போம், கோயில் இருக்கிற நந்தவனத்துல அந்த நந்தவனம் நீண்டு இருக்குமா, இருக்காது இல்ல, யாராவது ஒருத்தர் நந்தவனத்துக்கு பணி செய்யணும்ல. நிலவு திரு நந்தவனத்து நீடும் பணிகள் பல செய்து, முதல்ல போய்க்கு என்ன உள்ளரே போல, நந்தவனத்திலே நிற்கிறார், நந்தவனத்திலேயே பல பணிகள் செய்து, அதுக்கப்புறம் தான் மலரும் பூக்கள் முகையும், என்ன எல்லா பூக்களையும் நம்ம வந்து மலர்ந்த பூக்களை கொண்டு போய் நம்ம மாலை கட்டக்கூடாது, என்ன அதுல நிறைய மலர்களை வந்து அரும்பு இருக்கிற பகுதியிலேயே நம்ம எடுத்துணும் அந்த செடியில இருந்து, என்ன அப்பதான் இறைவனுக்கு நாம் போடுகின்ற அந்த மாலையானது மாலை வரை வாசமுடையதாக இருக்கும். அதனால இவருடைய கேரக்டர் கொஞ்சம் பூக்களை எடுத்தார், கொஞ்சம் அரும்பை எடுத்தார், எடுத்து என்ன பண்ணாரு, கொணர்ந்து திருமாலை செய்து, நம்மள அப்படியே போட்டு போறோம், கிடைக்கணும்னு பறிக்கிறோம், இன்னொரு சாமி பூ படிக்கிறோம், கொண்டு வந்து போட்டு போறோம்ல, கொன்றை மலரை பறிக்கிறோம், கொண்டு வந்து போட்டு போறோம்ல. இவர் என்ன பண்ணாரு, அந்த அரசன் திருமாலை உணர்ந்து நூல் எடுத்துட்டு வந்து அந்த பூக்களை எல்லாம் கட்டி இறைவன் மேல சாத்தி மகிழ்ந்து திருமஞ்சனம் கொணர்ந்து, திருமஞ்சனம்னா என்ன, மஞ்சனம்னா நீர், இந்த அரசர்கள் இறைவர்கள் அவர்கள் எல்லாம் குளிப்பதற்குரிய நீரை வந்து பெருமையுடன் மஞ்சனம் என்று திருமஞ்சனம் என்று சொல்லுவார்கள், அந்த நீரை திருமஞ்சனம் கொணர்ந்து திருவலகம் இட்டு கோயில்ல இருக்கிற அந்த குப்பையெல்லாம் கூட்டி திருமழுக்கு சாணி போட்டு கரைச்சி அதையெல்லாம் சுத்தம் செய்து தரையெல்லாம் சுத்தம் செய்து திருமழுக்கு இட்டு அன்புடன் இன்புற சாத்தி மற்றும் உள்ள திருமணிகள், இதை சேர்க்கிறாருக்கு ஒரு டவுட்டு, இன்னும் நிறைய கோயில செய்ய வேண்டியது இருந்ததுன்னா என்ன பண்றது, அந்தா செஞ்சிருப்பாரு, நம்ம செய்ய நம்ம சொல்லாம விட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு என்ன பண்ணாரு, மற்றும் உள்ள திருப்பணிகள், நான் விட்டுட்டப்பா எனக்கு அறிவு குறைவுனால அது இல்லத்தையும் அவர் செஞ்சு மற்றும் உள்ள திருப்பணிகள் பெருமை பிறங்க செய்து அமைத்து பேணும் விருப்பில் அந்த இதையெல்லாம் எப்படி செஞ்சாரா, அவ்வளவு விருப்பத்துடன் செய்தார், பேணும் விருப்பில் திருப்பாட்டும் இறைவன் மேல பாடல்கள் பாடி ஒருமை நிறையின் உணர்வு உற ஓதி பணிந்தே ஒழுகினார். பாருங்க அந்த ஒருமை உணர்வுன்னா சுத்த அத்வைத நிலையில
வணங்குபவனும் வணங்கப்படுகின்ற கடவுளும் வெவ்வேறாக இல்லாமல் ஒன்றாக இருந்து திருப்பாடல்களை பாடி பணி செய்து அந்த திருவஞ்சகலத்தில் இந்த பையன் இருக்கின்றார். சிறிய பையன்தான். பல வருஷம் இப்படியே போயிட்டு இருக்கு அந்த திருவஞ்சகலத்துல. ஒரு நாள் கதை வரணும்ல, முதல் டேர்ன் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, அந்த ஊருக்கு ஒரு ராஜா இருந்தார், செங்கோல் பொறையன்னு பேர். பாண்டியர்களுக்கு பொறைன்னு ஒரு அடைமொழி. நிறைய சேர சாரி நிறைய சேர அரசர்களுக்கு வந்து அந்த பொறை என்பது ஒரு அடைமொழியா வரும். செங்கோல் பொறைன்னு ஒரு மன்னர், அந்த மன்னருடைய வீட்டில தான் இந்த பையன் பிறக்கிறாரு. அந்த செங்கோல் பொறையர் என்ன பண்றாரு, ஒரு நாள் காலையில எழுந்தார். எழுந்து அந்த ராமாயணத்துல தசரதருடைய நிகழ்ச்சி ஒண்ணு வரும்ல, அது மாதிரி இந்த கதையில ஒரு நிகழ்ச்சி வருகிறது. உடனே காலையில் எழுந்து அனௌன்ஸ் பண்றார், என்னன்னா, தரணி நீத்து தவம் செய்ய போகின்றார். தரணினா இந்த பூமி, பூமி ஆகின்ற இந்த பணியை விட்டு தவம் செய்ய போகின்றார். அந்த காலத்துல நம்முடைய மக்களுடைய வாழ்க்கை கலாச்சாரம் பாருங்க, இப்ப இருக்கின்ற நம்முடைய நிலையை பாருங்கள். இறக்கும் வரை வைத்திருக்கின்ற பதவி என்பது ஒண்ணு இல்லை, ஒரு புண்ணாக அந்த பதவியில நம்மளால செய்ய முடியாது. ஆனாலும் இது விடாம பிடிப்போமா பிடித்து கொண்டே இருப்போமா என்று தொங்கிக் கொண்டிருக்கின்ற சமயத்தில் அந்த பெரிய அரசன், அந்த அரசனுடைய ஆட்சி முறையில விளக்குகிறார், சேர்க்கிறார். பெரிய அரசன் அவர் இந்த கதையில நேரடியா நமக்கு தேவையில்லைங்கிறான், அதெல்லாம் விட்டுட்டார். அந்த செங்கோல் பொறையன் என்ன பண்ணாரு, தரணி நீத்து தவம் செய்ய போகின்றேன்னு சொன்னார். அதுதான் தேவை. என்ன, ஒரு ஒரு வயதிலையும் ஒரு ஒரு பருவத்திலையும் நாம் உன்னை பிடிக்க வேண்டும், உன்னை விட வேண்டும். தெரியாமல் பிடித்ததிலே பிடித்துக் கொண்டு இருந்தால் தவறு, விட்டால்தான் அதற்குள்ள மேலே இருக்கின்ற நிலையை நாம் பிடிக்க முடியும். அரசர்கள் பெரும்பாலும், நம்முடைய நாட்டிலே இருந்த அரசர்கள் பெரும்பாலும் அவர்களுக்கு ஒரு வயது வருகின்ற பொழுது அந்த பதவியை விட்டுவிட்டு காட்டிற்கு சென்று தவம் செய்து முக்தி அடைகின்றார்கள். ரொம்ப பெருமையாக நாம் பேசாத திருதராஷ்டிரனே செய்கின்றார். என்ன பண்றாரு, எல்லாம் சண்டை எல்லாம் முடிஞ்சது, அரசனா இருக்கிறார் தருமர் என்ற ஒதிஷன் இருக்கிறானே ஒழிய, அரண்மனையில அரியணையில அமர்ந்திருக்கிறது திருதராஷ்டிரம், அவருடைய மனைவியும் தான். சொந்த தந்தை இல்லாததுனால பெரியப்பாவை அப்படி ஒரு மரியாதையுடன் வைத்து ராஜாக வைத்திருக்கின்றார். அவருடைய ஆணையின் கீழ்தான் பாண்டவருடைய ராஜ்யம் நடக்கின்றது. நினைத்திருந்தால் அந்த திருதராஷன் கடைசி வரை அந்த நாட்டிலேயே இருந்திருப்பான். தருமன் அவ்வளவு நல்லவன், சகோதரர்கள் அவ்வளவு நல்லவர்கள், கண்டிப்பாக நன்றாக பார்த்து கொண்டிருந்திருப்பார்கள். ஆனா என்ன செய்யறாரு, அவருக்கும் ஒரு காலம் வருகின்ற பொழுது தன்னுடைய மனைவியையும் பாண்டவர்களுடைய தாயையும் அழைத்துக் கொண்டு நாங்கள் காட்டுக்கு செல்கின்றோம் என்று சொல்ல, முதலில் மறுத்த தருமருக்கு சகோதரர்கள் அந்த நாட்டின் எல்லை வரை நடந்து சென்று அவர்களை தேடிய சென்று காட்டிற்கு அனுப்புவதாக கதை வருகின்றது. இப்ப எல்லா அரசர்களும் தங்களுடைய பதவியை விட்டு ஒரு சமயத்தில் துறவையும் ஞானத்தையும் நேடி செல்கின்ற பொழுது நமக்குலாம் ஒரு பெரிய பாடம், இருக்கின்ற நிலையில் இருக்கின்ற அடுத்த நிலைக்கு எப்பொழுது இதை உட வேண்டும் என்று பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த கதைகள் எல்லாம் வந்து கதையா படிச்ச கதை மாத்திரம்தான் தெரியும், சிறிதே நாம் அது சிந்தித்தால் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானவை அப்படியே கொட்டி கிடக்கும். ஒரு பையன் ஒரு நாயன்மார் கதையை பிரிச்சு எடுத்து போட்டீங்கன்னா, ஆக்சுவலா இந்த கதையில முதல் போட்ட நான் சொல்ல ஆரம்பி சொல்லல, டைம் இல்லாதனால சாய்ஸ்ல விட்டுட்டேன். எடுத்த உடனே ஒரு முதல் பாட்டுல ஒரு முதல் வார்த்தை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க, காலை எழும் பல் கலையின் ஒளி. போன மாசம் பார்த்தோம், அந்த போன மாசம் அது அந்த விராச சருமனார் இந்த மாடு மேய்க்கிறவருடைய கதை நாயனாரை பார்த்தோமே, அப்ப தெருவில் நடக்கின்ற நிகழ்ச்சிகளை முதல் பாட்டாக சேர்க்கிறார் சொல்கின்றார். என்ன, தெருவில் நடக்கின்ற அந்த மாட்டை அடிக்க போற நிகழ்ச்சி தான் கதையை மாத்துது. இதுல இந்த கதையில சேரமான் பெருமானுடைய கதையில ஒரு சப்தம் மாத்த போகின்றது, ஒளி. அதனால சேர்க்கிறார் அந்த ஊரை சொல்லணும்ல, அந்த திருவஞ்சகலத்துல வந்து அந்த சப்தங்கள் என்னென்ன கேட்டுக்கொண்டிருக்கின்றன சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் உண்டாக்குறாரு முதல் பாட்டு. அதுல பாருங்க, அதுல இருந்து கத்துக்கிறத மாத்திரம் சொல்றேன் பாருங்க, காலை எழும் பல் கதையின் ஒளி. சரிங்களா, கதை எழுத ஆரம்பிக்கிறப்ப சப்தம் கேட்குது, இமேஜின் பண்றாரு என்னென்ன சப்தங்கள் எல்லாம் கேட்குது. ஆக்சுவலா அது வந்து கடற்கரை நகரம், அதனால கடலில் இருக்கின்ற அலைகளுடைய ஒளியானது குறைந்து வேறு வெவ்வேறு ஒளிகள் எல்லாம் அங்கு கேட்கின்றன. அந்த பாட்டு போகின்றது, நிறைய ஒளிகள் உண்டாகி கடைசியில வேலை ஒளியை விழுங்கும், வேலைனா கடல், கடலுடைய ஒளியை விழுங்குகின்றன. பாட்டு முடிக்கிறாரு, நிறைய ஒளிகள் வருகின்றன, அந்த ஒளியெல்லாம் விட்டுருவோம். முதல் ஒளி என்ன வருகிறது அப்படின்னு சொன்னா, காலை எழும் பல் கலையின் ஒளி. கலையின் ஒளி,
கலையும் மொழிந்த சரஸ்வதி ஒரு கலை, நாட்டியம் ஒரு கலை. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அதை படித்துக் கொண்டிருக்கின்றார்கள், பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாணவர் வேத பாடசாலையில படிக்கிறாங்க, தேவாரம் படிச்சிருந்திருப்பாங்க, பல கலைகள் அங்க நடந்து கொண்டிருக்கின்றன, அவர்களுடைய ஒளி கேட்கின்றன. அவர் என்ன சொன்னாரு, பல்கலையின் ஒளி. இப்ப சில ஊர்ல சிலது மாத்திரம்தான் சிறந்திருக்கும், அது மாதிரி இல்லாம இந்த ஊர்ல எப்படின்னா, கொடுங்கோலூர்ல எப்படி இருக்குன்னா, ஆய கலைகள் 64 ஒளி அங்க சத்தம் கட்டு கண்டிருக்கின்றன. அதனால பல்கலையின் ஒளிங்கிறார். சரி, பல்கலையின் ஒளி எப்ப கேட்குது அப்படின்னு சொன்னா, காலை எழும் பல்கலையின் ஒளி. காலையில அந்த ஊர்ல ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, என்னுடைய ஊர் எப்படிப்பட்ட ஊர்னு ஒரு புலவன் பாடுறான். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, கோழி எழுப்பும் ஊர் அல்ல என்னுடைய ஊர்னாரு. பின்ன என்னையா எழுப்பும், என்ன கலை எழும் ஒளி எழுப்பும் ஒளின்னு, கலை எழுப்புகின்ற அந்த ஒளி என் ஊர் மக்களை எழுப்பும் அப்படின்னு, அந்த ஊரை எழுப்பும்னா. அது மாதிரி காலை எழும் பல்கலையின் ஒளி அப்படின்னா, நம் காலையில் எழுந்திருக்க வேண்டும், ஊர் மக்கள் எல்லாம் காலையில் எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருக்கவுடனே முதல் வேலை என்னென்றால், அவர்கள் பயிர்கின்ற அந்த கலையினுடைய சப்தத்துடன் பயிற்சி செய்ய வேண்டும். காலை எழுகின்ற, காலை எழுகின்ற ஒளி பல்கலையின் ஒளியாக இருக்க வேண்டும். ஊருடைய சிறப்பு ஒரு முதல் வரியில பாருங்க, எத்தனை ஒரு பொக்கிஷத்தை வச்சிருக்காரு அப்படின்னு. சரி, அரசர் என்ன பண்ற, தரணி வீத்து நான் தவம் செய்ய போகணும் அப்படின்னாரு. மற்ற அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து, ஐயா ராஜா போறாருன்னா என்ன பண்ணணும், அடுத்த பட்டத்துக்குரியவர் யார் என்று பார்க்கின்றார்கள். கேரளாவில் எப்படி அப்படின்னு சொன்னா, மலைநாடுன்னு பேரு. மலைநாட்டுல என்ன முறை அப்படின்னா, இந்த அரசர் இருக்கிறார் என்றால் இந்த அரசனுடைய மகனுக்கு வாரிசு கிடையாது, இந்த அரசனுடைய தங்கை மகனுக்கு வாரிசு. இப்பொழுதும் அந்த முறை இருக்கின்றது. அந்த பழக்கம் இருக்கிறதுனாலதான் கேரளாவில் வந்து பெண்களுக்கு உரிமை நம்மளது மற்ற இடங்களை விட அங்கு வந்து அதிகமாக இருப்பதற்கு காரணம், பெண்வழி உரிமை அங்கு அதிகம். மகனின் மகனை விட, மகனுக்கு ஒரு சகோதரி இருந்தால் சகோதரியின் மகனே உரிமையை பெறுகின்றான், அரசு உரிமையை பெறுகின்றான். அத்தகையபடி இந்த சகோதரியின் மகன் தான் நம்முடைய இந்த நாயனார். அவர் எங்க இருக்காரு, திருவஞ்சகலத்துல நந்தவனத்துக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார். கோயிலுடனே போல நந்தவனத்துல காலையில் எழுந்திருப்பாரு, மந்திரிகள் எல்லாம் பார்த்து இவரிடம் வந்து செய்தியை சொல்கின்றார்கள். நமக்கு எப்படி இருக்கும், ஆகா அடிச்சது ஜாக்பாட்டு, இவர் இன்னும் 20 இருப்பார் நினைச்சோம், ஆனா இவர் வந்து தரணி நீத்து தவம் செய்ய போயிட்டாங்க மாமா, சரி நமக்கு ராஜா வேண்டிய பட்டம் வந்து விட்டது என்று நினைத்தால் இவர் என்ன செய்தார் இடையூறாக இச்செய்தி வந்ததே சொல்லி மனம் கலங்கினார். ஒரு பக்கம் திருத்தொண்டிற்கு இடையூறு, இன்னொரு பக்கம் யோசித்து பார்க்கின்றார், ஐயோ இதுவும் இறைவனுடைய ஆணையின்படிதானே நடந்திருக்க வேண்டும், இதை மறுத்தால் எனக்குரிய கடமையை நான் செய்தவன் அல்லேன் ஆவேனே என்று சொல்லி ராமர் அதான சொல்றாரு. தசரதன் இந்த ராஜ்யத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றப்ப அவர் மகிழ்ச்சி அடையல, இந்த ராஜ்யம் எனக்கு பாரத்தை கொடுக்குன்னு அவன் தெரிஞ்ச வருத்தமும் அடையல. என்ன சொன்னான் நான் தந்தைகிட்ட தெரியுமா, கடன் என ஏற்றேன் என்றான். கடன் இது என்னுடைய ஆப்ளிகேஷன், நீங்க சொல்லிருக்கீங்க டியூட்டி கேஷ் அப்பான் மீ செய்கின்றேன்னா, அந்த மாதிரி இப்பொழுது ஒரு டியூட்டி இஸ் கேஷ் அப்பானையும் அதையும் ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது. ஏற்றுக்கொள்வதா இல்லை திருப்பணிக்கு இடையூறாக விடுவதா என்று தெரியாமல் அந்த திருவஞ்சகலத்தினுடைய இறைவரை பார்த்து என்ன செய்வது என்று கேட்க அவர் மனத்தில் தோன்றுகிறது, நீங்கள் அரச பதவியை எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் எனக்கு இடையூறு வரக்கூடாது திருப்பணிக்கு. திருப்பணிக்கு இடையூறு இல்லாமல் நீங்கள் அரசு செய்வதற்கு வேண்டிய அத்தனையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று சொல்லி முதல்ல ஒரு பூன் கொடுக்கிறார் இறைவர். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த லோகத்தில் இருக்கின்ற உயிரினங்கள் நினைப்பதும் சொல்வது எல்லாம் அறிகின்ற தன்மையை நீர் பெறுவீர். முதல்ல இவர் கிடைக்கிறது, இவர் வந்து அதிசயங்கள், இவருடைய வாழ்க்கை வந்து பற்பல அதிசயங்கள். கழறிற்றறிவார், கழறுதல்னா சொல்லுதல்னு பேரு, கழறுதல் என்றால் நினைத்ததை நினைப்பது என்று பெயர், நினைத்ததை சொல்லுதல். அப்ப இவருக்கு என்ன நடக்கிறது, என்ன கிடைக்குது அப்படின்னா, முதல் வரம் இவர் சொல்றாரு, அரசனாக இருந்து நான் என்ன செய்வதுன்னு கேட்கிறப்ப, பிற உயிர்களுடைய துன்பத்தை எல்லாம் நீ நீக்குவதற்கு உனக்கு தகுதி கிடைக்குதுன்னு ஏற்றுக்கொள்ளலாம் என்று இறைவர் நினைக்க, அதுக்கு நான் எப்படி நான் தெரிந்து கொள்ள முடியும்னா, கவலைப்படாத, யார் என்ன சொன்னாலும், அப்ப நான் சொன்ன இப்ப உங்களுக்கு புரியுது, ஒரு யானை சொன்ன புரியுமா நமக்கு, புரியாது அல்லவா. உயிரினங்கள் எல்லாம் எந்த உயிரினமாக இருந்தாலும் அவை ஒன்று சொன்னால், ரெண்டு காக்கா பறந்து போது, ஐயோ சாப்பாடே இல்லையே தண்ணியே இல்லையே இந்த தேசத்துல, ஒரு காக்கா இன்னொரு காக்காட்டம் சொன்னால் கழறுவதை
அறிகின்ற தன்மையை இறைவர் இவருக்கு கொடுக்க இவருடைய பெயர் களறி அறிவார் என்று ஆகியது. முதல்ல ஒரு பெயர் மாற்றம் நடக்குது இங்கதான். இவருடைய அச்சுல கார் கொண்ட கொடை கடலை தறிவார்க்கும் அடியேன், அதான் இவர் இவருடைய பாட்டுக்கு இருக்கிற ஒரு வரி கதை தானே, ஒரு வரியில தான் இந்த கதை சொல்லப்படுகிறது. கார் கொண்ட கொடை கடலை தறிவார்க்கும் அடியேன், கடலை தறிவார் என்பது இவருடைய பெயர். ஏன் இந்த பெயர் வந்தது? இறைவனே, உயிரினங்கள் பேசுகின்ற எல்லா வகையான பேச்சுக்களையும் நீ அறிவாய், அறிந்து கொண்டு அவற்றின் துயரை துடைப்பாய். உள் நாடி உயிர்களுடன் துயர் துடைத்தல் வேண்டும்னால வள்ளலார் சொல்லக்கூடாதுன்னு. ஒரு ஒரு உயிருக்கு துயரம் இருந்ததுன்னா வள்ளலார் கேட்கிறாரு, அது எங்கிட்ட வந்து வள்ளலார் அவர்களே எனக்கு தண்ணியே கிடைக்கல, தண்ணி கொஞ்சம் கிடைக்குமா, எனக்கு எப்படி வேணும்னா கடவுள்கிட்ட போய் உயிர் உள்ளத்தில் புகுந்து அதில் வருந்துகின்ற நிலையை நான் தெரிந்து கொண்டு செய்ய உதவி செய்ய வேண்டும்னாரு. அந்த மாதிரி எல்லா உயிர்களுடைய பேச்சையும் தெரிந்து கொண்டு அவற்றினுடைய துயரத்தை போக்கியதில் கடலை அறிவார். கார் கொண்ட கொடை கடலை அறிவார்னா காரணம் மழை மேகம். மழை மேகம் அது எப்படி வந்து மேகமானது அப்படியே கொடுக்க இல்லை என்று சொன்னாமல் மக்களுக்கு நீரை கொடுத்து உதவி செய்கின்றதோ அந்த மாதிரி இவர் கொடுத்து கொடுத்து உதவி செய்ய போறதுனால அந்த மழை மேகத்தை போன்ற ஒரு குணதிசயத்தை கொண்ட கார் கொண்ட கொடை கொடை கொடுக்கின்ற தருகின்ற கடலை அறிவார்க்கும் அடியேன் சுந்தரர் வந்து இவருக்கு எதிர ஒரு ஒரு பாட்டு அந்த பாட்டை விவரிக்க போறேன். எப்படி இந்த கொடை கொடுக்கிறாருன்னு பாருங்க. அரசனாகின்றார், அந்த கோயில இருந்து அரண்மனைக்கு போறாங்க. இப்ப ஒரு நிகழ்ச்சி நடக்குது. ராஜா இது வரைக்கும் வந்து தொண்டு செய்து கொண்டிருந்த என்ன பண்ணாங்க, உடனே பட்டத்து யானையில ஏத்துனாங்க, கிரீடம் எல்லாம் வச்சாங்க, அந்த சவரி வீசினாங்க, கவரி வீசினாங்க, அந்த வெண்கொற்ற கொடையை வைத்து இவரை அரண்மனைக்கு அழைத்து செல்கின்றார்கள். முதல் நிகழ்ச்சி நடக்குது. இப்ப என்னன்னா இப்படி யானையில் பவனி வருகின்ற பொழுது அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஊர் வண்ணான் துவர் மண்ணை தூக்கி கொண்டு வழியில் சென்று கொண்டிருக்கின்றார். துவர் மண் அப்படின்னு சொன்னா அந்த காலத்துல வண்ணான்கள் துணி வெள்ளை துணியை துவைப்பதற்கு வந்து துவர் மண் வச்சு துவைச்சாங்கன்னா வெள்ளை வெள்ளை நிறம் வரும், அதான் வெள்ளாவின் பேர். அந்த அது வெள்ளாவி வைக்கிறதுன்னு பேர், அது கொஞ்சம் துவர் மண் வரும். அந்த வண்ணான் துவர் மண்ணை எடுத்துக்கொண்டு செல்வதனால அந்த இந்த நிகழ்ச்சி மழை நாட்டில் எப்பொழுதும் மழை பெய்யும் போது நடப்பதனால மழை பெய்து அவன் உடம்பெல்லாம் அந்த மண் கரைந்து வந்து அதை பார்ப்பதற்கு எப்படி இருக்கிறது என்றால் உடம்பெல்லாம் விபூதி திருநீர் பூசிய மாதிரி ஒரு காட்சி தருகின்றது. நமது மன்னன் இப்பொழுது கடலிற்றறிவனாக இருப்பவர் யானையில் வந்து கொண்டிருக்கின்றார். அவரை பார்த்தவுடன் உடனேயே யானையை நிறுத்தி யானையிலிருந்து கீழே குதித்து அந்த வண்ணானிடம் சென்று வண்ணான் அடியில் காதில் விழுந்து வணங்குகின்றார். யாரு வணங்குவது? அரசன். பதை பதைத்தான் யாரு? வண்ணன். இந்த இந்த தேசத்துல இப்போ ஒரு நிகழ்ச்சி நடந்திருந்தா வண்ணனுடைய தலை அன்னைக்கு அப்பயே சிவப்படும், ரோட்ல எடுத்துருவாங்க. ஆனா என்ன ஆச்சு? சேரமான் பெருமானுடைய நிலையை பாருங்க. சேரர் பெருமான் தொடக்கண்டு திடீர்னு நம்ம பட்ட ஒரு ஓரத்துல ரோட்ல கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம், ராஜாவுடைய யானை நின்னுது, ராஜா கீழே இறங்கினாரு, என் காலில் வந்து விழுகாரண்டு தொடக்கண்டு அந்த வண்ணான் என்ன பண்ணாருன்னா சிந்தை கலங்கி. இது யாருக்காக இந்த டென்ஷன் வரும்ல, சிந்தை மூளை கலங்கி போச்சு. சிந்தை கலங்கி முன் வணங்கி ஐயோன்னு சொல்லி இவர் அட்லீஸ்ட் இப்ப தப்பிக்கணுமே, பனிஷ்மெண்ட்ல இருந்து தைக்கணுமே, தப்பிக்கணும். அதனால ராஜாவுடைய காலில் இவர் வளர்ந்து சிந்தை கலங்கி முன் வணங்கி யார் என்று அடியேனை கொண்டது. நயம் பாருங்க, அந்த காலத்து மக்களுடைய பண்பு பாருங்க. ராஜா ஒரு தப்பு பண்ணிட்டாரு, என்ன ராஜா எப்படி வந்து ஒரு வண்ணனுடைய காலில் விழுறது? நீங்க விழக்கூடாதுன்னு சொல்லல, ஐயா அரசர் அவர்களே என்னை யார் என்று நினைத்து இவ்வாறு நீ பணிந்தீர், யார் என்று அடியேனை கொண்டது, என்ன இந்த அடியேனை நீங்கள் யார் என்று நினைத்துக் கொண்டீர்கள், தவறாக நினைத்து விட்டீர்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யாருன்னு சொல்றாரு, அடியேன் அடிவண்ணான், நான் ஒரு அடியேன், அதுலயும் வண்ணான், அதுலயும் அடிமைத்தொழில் செய்கின்ற கடைசி வண்ணான், அடியேன் அடிவண்ணான் என்ற ரெண்டு சொன்னார். முதல்ல நீங்க தப்பு பண்ணீங்கன்னா ஒரு ஒரு விதையா சொன்னாரு, தான் யார் என்பதை அவ்வளவு படிகளாக சொன்னார். அடியேன் அடிவண்ணான் என்று கூற சேரமான் பெருமான், ஏன் சேரமான் பெருமான் இருக்காரு பாருங்க, சேரர் பிரானும் அடியேன் அடிச்சேரன், நானும் ஒரு அடியேன், சேரர் சேரன் அந்நாட்டில்தான் இருக்கின்றேன், ஆனால் அடியேனும் அடிசேரன் என்று ஏன் திருமக்கா அடியேனை யார் என்று நீ நினைத்து ஒழுங்கு என்று சொன்னால
அதுக்கு பதில் சொல்றாரு என்ன அப்படின்னா, திருநீற்றின் நீங்க உடம்பெல்லாம் நீங்க என்ன இருக்கு, உவர் மண் மழை நீரில் கலந்து உடம்பெல்லாம் வெண்மையாக இருக்கின்றது. அது திருநீர் அல்ல, அது தெரிகின்றது நம்முடைய அரசனுக்கு. என்ன சொல்கின்றான், உன்னுடைய உவர் மண் நீரில் கலந்த நிறம் திருநீற்றை எனக்கு ஞாபகப்படுத்த, திருநீரை அணிந்தவர்கள் எல்லாம் அடியார்கள் என்பதனால், அவனை என தொழத்தகுந்தவர்கள் என்பதனால, நான் வந்து அந்த ஞாபகத்தை அந்த நினைவை எனக்கு கொடுத்ததற்கு நன்றி பாராட்டி உன் காலில் விழுந்தேன். அதல்ல அதுல சிறப்பு, விழுந்தான சொன்னான திருநீற்றின் வேடம் நினைப்பித்தீர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இரண்டு வார்த்தை சொல்கின்றான் அந்த அரசன், வருந்தாதீர். என்ன இப்போ நீங்க ஒரு பதை பதித்து இருக்கின்றீர்கள் அல்லவா, ஏதோ தவறு செய்து விட்டோம் என்று, அரசனை நிறுத்தி விட்டோம் என்றும், அரசன் காலில் விழுந்தோம் என்றும் வருந்து கொண்டிருக்கின்றீர்களே, வருந்தாது. அதை நினைவுபடுத்தியது உங்களுக்கு பெருமை, அதனால் நான் காலில் விழுந்ததற்கு வருந்தாதீர்கள் என்ன. அடுத்தது சொன்னாரு, வருந்தாது ஏகும் என மொழிந்தார். ஏகும்னா சென்று வாருங்கள். இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி இப்பொழுது நடக்கின்ற நிலையையும் அன்று அரசர்கள் இருந்த முறையையும் பாருங்கள். இப்பொழுது அரசன் இருக்க வேண்டாம், பிரைம் மினிஸ்டர் வர வேண்டியதில்லை, ஒரு சிறிய பதவியில் இருக்கின்ற ஒரு அரசு அதிபர், ஒரு அரசு, ஒரு தொழிலாளர், ஒரு எந்த பதவியில இருக்கட்டும், அவர் இந்த நம்முடைய சாலை வீதிகளில் செல்வது என்றால் சாலையை முதலில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. பொதுமக்கள் இப்பறமும் அப்புறமும் நடந்து செல்லக்கூடாது என்று தடை விதிக்கின்றார்கள். தடை விதிப்பதை அவர்கள் கண்காணிப்பதற்காக நெடுநேரமும் நெடும் தூரமும் காவல் செய்யப்பட்டு அந்த சாலை பாதுகாக்கப்படுகின்றது. அங்க அரசன் செல்கின்றான், அரசன் பதவியேற்று செல்கின்றான். அந்த சமயத்தில் மிக எளிமையாக அடியேன் அடிவண்ணான் ஒருவன் ரோட கிராஸ் பண்றான், நடக்குமா இங்க, சரி கிராஸ் பண்றான். அந்த அரசன் கீழே விழுந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக அவன் அடி வணங்குகின்றான், இங்க நடக்குமா, இங்க இங்க நம்ம வந்து ராஜாவரம் போனாக்கா பார்க்க கூட, திரும்பி சொல்றாங்க ரோட்ல முதுகு பக்கம் காட்டி பாருங்க, அவர் அங்க காலில் விழுந்தான். காலில் விழுந்துட்டு என்ன சொன்னான், வருந்தாதே, நான் பக்கத்துல இருந்து பார்த்து கொண்டிருக்கின்றேன், உங்களுக்கு எந்த அங்கேயும் மெய் தவறுகள் தவறு செய்ய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நான் இங்கிருந்து பார்த்துக் கொள்கின்றேன், நீங்கள் செல்லுங்கள் என்று வழி அனுப்புகின்றான் அந்த அரசன். என்ன நம்முடைய கலாச்சார பெருமை அக்காலத்தில், இப்ப நாகரிகம் நாம் கற்றுக்கொண்டு இருக்கின்றோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்ற வாழ்நாளை நம்மளே ஜஸ்ட் ஒப்பிட்டு நோக்கின உண்மை தெரியும். இந்த இந்த ஏன் நாம் இப்பொழுது இருப்பதை விட சங்க காலத்திலும் முன்காலத்திலும் இருக்கின்ற புத்தகங்களும் நூல்களும் ஞானிகளுடைய வரலாறை படிப்பது எத்தனை முக்கியம் என்பது இந்த ஒரு கதையிலே நான் பலமுறை நான் போட்டிட்டு காட்டப் போகிறேன். ராஜாவானது அண்ணாரை போயிட்டாரு, ராஜாவா இருக்கார், தினந்தோறமும் பூஜை செய்கின்றார். அந்த கோயிலில் பூஜை செய்வதற்கு பதிலாக என்ன பண்ண, இப்ப அரசு செய்ய வேண்டியது இருக்கிறதுனால அரண்மனையிலேயே தன்னுடைய பூஜையை செய்து கொண்டிருக்கின்றார். பூஜை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது இவர் எப்பொழுதுமே பூஜை முடிக்க ஒரு சிறப்பு நிகழ்ச்சியை சிறப்புமான செய்து காட்டுகின்றார். இந்த கதையினுடைய மிக முக்கியமான பகுதி என்ன அப்படின்னா, பூஜைக்கு அமர்ந்த பெரும் கூத்த பொற்சிலம்பின் ஒளி அளித்தார். என்ன பொற்சிலம்புன்னு என்ன, தூக்கிய குஞ்சித பாதம் இருக்கிறது அல்லவா சிவபெருமான், அந்த காலிலே ஒரு ஒரு அணிகலம் இருக்கின்றது அல்லவா பொற்பாதத்தினுடைய அந்த கடல், அந்த கடலினுடைய ஒளியை இவர் எப்பொழுதும் தன்னுடைய அரண்மனையில் பூஜை செய்து முடிக்கின்ற பொழுது அதனுடைய ஒளியை நம்முடைய சேரமான் பெருமாளுக்கு கேட்பித்தார். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி இவருடைய இதுல. இப்படி இந்த ஒளியை கேட்பித்தல் என்பது யோகிகள் ஒருவருக்கே வரப்பெற்ற ஒரு ஒரு சாதனம். அதன் இவர் யோகியாகவும் இருப்பதனாலும் சிறந்த பக்தனாக இருப்பதனாலும் தில்லையில் இருக்கின்ற நம்முடைய உத்தபிரான் இவருக்கு தினந்தோறும் பூஜை செய்து முடிக்கும் பொழுது இவர் மணி அடிக்க வேண்டியதில்லை, சிவபெருமானுடைய பாத ஒளி அந்த கடல் ஒளியை கேட்பிக்க செய்தார். இப்படியே நடந்துட்டு இருக்கு, கட் பண்ணுங்க, இன்னும் ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு வருவோம். இது சிதம்பரம், இவருடைய வாழ்க்கையில மொத்தம் மூன்று இடங்கள் நடக்க இருக்கின்றன. ஒன்று வந்து சிதம்பரம், ஒன்று திருவாரூர், ஒன்று மதுரை. கேரளாவிலிருந்து இங்க வர வருவார். மதுரையில ஒருத்தர் இருக்கார், பானபத்திரனார் ஒருத்தர், திருவிளையாடல் புராணம் படித்தவங்களும் தெரியும், பரஞ்சோதி முனிவர் படித்தவங்க. இந்த பானபத்திரர், இந்த பானங்கிறவர் யாரு, பாட்டு பாடுறவங்க, பாட்டு பாடுறவங்க ஆனா வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க, அதான் அவங்கள்ட்ட இருக்கிற ப்ராப்ளம். பாட்டு பாடிட்டே இருப்பாங்க, பாட்டு பாடினா சோறு கிடைக்குமா,
சோறு கிடைக்காது. இந்த பானபுத்திரர் எப்பயுமே வறுமையிலே இருக்கின்றவர். சிவபெருமான் மேல பாடுறப்ப இனியும் சேர்ந்து சேர்ந்து போறாரு, சோம உன் மேல பாடிட்டு எனக்கு சோறு இல்லையேன்னு. முதல்ல என்ன பண்ணார் சிவபெருமான் அப்படின்னா, பிறகு வித்தர் இந்த திருவள்ளுவர் புராணம் பாத்தீங்கன்னா, புட்டுக்கு மண் சுமக்கிறாரு ஒரு ஆளுக்கு அப்படின்னா இல்ல, ஓடி ஓடி போய் அந்த திருவிளையாடல் புராணம் என்ன அப்படின்னா, சிவபெருமான் ஒரு ஒரு தொண்டருக்கும் தன்னை வருத்தி கொண்டு என்னென்ன செய்கிறாருன்றதான் கதை. அந்த கதை இது இந்த கதை இல்லை, அது வேற கதை, பரஞ்சோதி முனிவர் கதை. அதுல இந்த இந்த பானருக்கோசரம் விறகு வைக்கிறாரு, விறகு வைத்து கொண்டு வந்து கொடுக்குறாரு, அந்த காசை கொண்டு வந்து கொடுக்குறாரு பானை, அப்பா நீ சாப்பிட்டு அப்படின்னு. சரி சாப்பிட்டு இவன் கொஞ்சம் ஏதாவது விறகாது விற்கலாம்ல, உட்காந்து பாடிக்கிட்டே இருக்காரு. நம்முடைய சோமசுந்தர கடவுளுக்கு ஒரு இது, எத்தனை நாள் தான் இவ்வளவு யோசனை விறகு வைக்கிறதுன்னு சொல்லி, அங்க நாடு ராஜ்யம் வேற பாண்டிய நாடு தானே, பாண்டிய நாட்டு கருவூலத்துல இருந்து கொஞ்சம் பொற்காசல் கொண்டு வந்து கொடுக்குறாரு, திருடுதான் அது, கொஞ்சம் கொடுக்குறாரு. அப்புறமா அந்த ஆள் அதை சாப்பிட்டுட்டு அப்புறமா திருப்பி ஏழையில இருக்காரு. அப்ப பண்ண இது பண்ண இங்க போய் இவங்களுக்கு நம்மளால வேலை செஞ்சு கொடுக்க முடியாது, நம்மளால திருடி திருடியும் கொண்டு வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி, இவருக்கு பர்மனண்டா ஒரு நமக்கு வந்து இவருக்கு வந்து கொஞ்சம் பொருட்காசுகளையும் பொருளையும் கொடுத்துட்டோம்னா அப்பதான் நம்மள நமக்கு இவன் மேல இருக்கிற இது முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு திருவிளையாடல் நடக்குது. இது வரைக்கும் நடந்தது பரஞ்சோதி முடியவர் திருப்பி சீக்கிரம் இருக்காங்க. ரெண்டு பேரும் இந்த கதையை சொல்றாங்க. சின்ன தட்டு வேறுபாடுகள் இருக்கு, சின்ன நிகழ்ச்சிகள் வேறுபாடுகள் இருக்கு. ஒரு நாள் இரவு நம்முடைய பானனாருடைய பானபத்திரனுடைய கனவுல சிவபெருமான் தோன்றி என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னா, உனக்கு நீடு பெரும் செல்வம் நான் கொடுக்க முடிவு பண்ணிட்டேன், அதனால நீ என்ன பண்ணுங்க, நான் உனக்கு ஒரு ஓலை தருகின்றேன். ஓலைனா என்ன, ஒரு கடிதம், ஒரு கடிதம் தருகின்றேன், நீங்கள் எடுத்துக்கொண்டு சென்று சேர நாட்டிற்கு சென்று சேரமான் பெருமாள் என்று ஒரு அரசன் இருக்கின்றான், அவனிடம் இந்த ஓலையை கொடுங்கள், உங்களுக்கு வேண்டிய அளவு பொருள் கொடுப்பார் என்று கனவில் தோன்றி சொன்னார். டக்குன்னு முடிச்சுட்டார். முடிச்சுட்டு பார்த்தா பானபத்திரனுடைய பக்கத்துல ஒரு ஓலை திருமுகம்னு பேரு, கடிதத்துக்கு திருமுகம்னு பேரு, ஒரு திருமுகம் உள்ளது. இப்ப ஒன்னு சொல்ல ஞாபகம் வச்சுங்க, 12 திருமுறை இருக்குல்ல, இது வந்து நம்ம பெரிய புராணம் வந்து 12 திருமுறை, சுந்தரர் பாண்டது 7 திருமுறை, அதுக்கு முன்னால நாவுக்கரசர் பாண்டது 3 திருமுறை, அதுக்கு முன்னால திருஞான சம்பந்தர் பாண்டது 3, 3, 6, 1, 7, திருமூலர் பாண்டது 1, 8, 10 வந்து மாணிக்கவாசகம், 8 வந்து திருவாசகம், 10 வந்து திருமந்திரம், 12 வந்து பெரிய புராணம், இடையில ஒண்ணு இருக்குல்ல 11 ஒண்ணு இருக்குல்ல, இந்த 11 திருமுறையினுடைய முதல் பாட்டு யார் எழுதுனது அப்படின்னு சொன்னா, சாட்சாத் சிவபெருமான் எழுதுனது. மற்ற எல்லா திருமந்திரங்களும் மற்ற எல்லா திருமறைகளும் மனிதர்கள் இறைவனுக்கு எழுதியது. 11 திருமுறையினுடைய முதல் பாட்டு யாரு, கடவுள் இறைவன் எழுதியது. இறைவன் யாருக்கு எழுதியது தெரியுமா, சிவபெருமான் பெருமாள் எழுதுது அந்த ஓலை. அந்த ஓலை ஒரு கவி, அந்த கவி 11 திருமுறையினுடைய முதல் பாட்டாக உள்ளது. படிச்சு பார்க்கணும், அது மதின்னு ஆரம்பிக்கும் அந்த பாடல், மொத்தம் வந்து 6 வரி. முதல் 2 வரியில சிவ மண்ணு நிலை பெற்ற சிவன் எழுதுகின்றது அப்படின்னு ஒரு முதல் 2 வரி. 2 வரியில இவ்வளவு கொடைகள் எல்லாம் கொடுக்கின்ற சேரமானுக்கு அனுப்பப்பட வேண்டிய படிக்க வேண்டியதுன்னு 2 வரி. கடைசி 2 வரி வந்து இந்த கடிதம் கொண்டு வருவருக்கு வேண்டிய பொருளெல்லாம் நீ கொடுத்து உதவுக அப்படின்னு 6 வரி. அந்த 6 வரியை வியாக்கரணம் பண்ணுவதற்கு நமக்கு வந்து ஒரு நாள் கூட தேவைப்படும். ஏன்னா பாண்டிய நாட்டுல முதல்ல வந்து அந்த கூடல் நகர்களுக்கு ஆரம்பிக்கிற நகர் முதல் வார்த்தை மதின்னு ஆரம்பிக்குது. மதி என்றால அந்த அந்த ஒரு வார்த்தைக்கு நம்மளால பொருள் சொல்ல முடியாது. பாண்டிய அரசர்கள் வந்து சந்திரனுடைய வம்சம், அதனால அந்த 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 கூடல் நகரை சொல்ல வருகின்ற பொழுது இந்த மதியினுடைய வழிவந்த அரசர்கள் ஆண்டுகின்ற அப்படின்னு ஆரம்பிக்குது. மதினா ஒரு பொருள், மதினா என்ன, ஞானம் என்ற ஒரு பொருள். மதி அப்படின்னு சொன்னா சூரிய சந்திரன்னு சொன்னல, அந்த கூடல் நகரத்தினுடைய காம்பவுண்ட் மதில் சுவர் இருக்குல்ல, அது வந்து அந்த அந்த சந்திரன் வரும் பொழுது அதை போய் அந்த பாதையில இருக்கின்ற அளவுக்கு உயரமாக வளர்ந்திருக்கின்ற அந்த கூடல் நகர் என்ற ஒரு பொருள். மதிக்கு அத்தனை பொருள் அது சிவபெருமான் எழுதுறது அல்லவா, அந்த ஓலைசுவடி பக்கத்தில் இருக்கின்றது. இப்ப ஒண்ணு நினைச்சீங்க, ஒன்று சொல்கின்றோம்னு வச்சுங்க, அதற்கு பெருமை சில சமயம் யார் சொன்னது என்பதால் கிடைக்கின்றது.
ஒரு சில சமயத்துல யாருக்கு சொன்னார்கள் என்று கிடைக்கின்றது. இதுல வந்து யார் சொன்னார்கள்? சிவபெருமான் சொன்னார்கள். அதனால இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோம், சிவபெருமான் சொன்னதுனால அது ஒரு பெருமையான ஒரு ஒரு பாடல். 11 திருமுறையில முதல் பாட்டை வச்சிருக்கிறாங்க அந்த திருமுகத்தை. இந்த பானபத்திரர் அதை எடுத்துக்கொண்டு மிக மிக வேகமாக ஓடுகின்றார். எங்க அந்த சேர நாட்டிற்கு வந்து அரசனை பார்த்து சொல்லுவதற்கு, அதற்குள்ள சேரனுக்கு அந்த செய்தி தெரிகின்றது. ஆகா அவனுடைய மனநிலை பாருங்க, அவனுக்கு புரிந்து கொண்டு இப்ப ஒண்ணு நினைச்சு பாருங்க, பாண்டிய நாட்டுல மதுரையில நடக்கின்றது இந்த நிகழ்ச்சி. அந்த பானபத்திரருக்கு பொருள் வேண்டும் என்றால் சிவபெருமான் பேசாம அந்த எதுக்கு ஓலை, அந்தூர் ராஜா தானே பாண்டியன், பாண்டியனை கூட்ட கொடுறா டெய்லி உங்களுக்கு சாப்பாட்டு அப்படின்னு கொடுத்துட்டு போறான். இல்ல ஓலை தான் எழுதணும், தமிழ் பாட்டு எழுதுவதற்கு சிவபெருமானுக்கு ஆசை இருக்குன்னு வச்சுங்க. பக்கத்து நாடு சோழ நாடு, சோழ நாட்டு ராஜா ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க வேண்டியது, சோழ நாட்டு கொடுக்கல. குபேரன் இவருடைய கண்ட்ரோல், பொருள் எல்லாத்துக்கும் அதிபதி அந்த குபேரன் நகரம். குபேரன் ஒரு லெட்டர் எழுத வேண்டியது, குபேரன் இவ்வளவு பாத்துக்க இல்லையா, கேர் ஆஃப் யோசல் அப்படின்னு போட்டு ஆம்பட்டும் பாத்துக்க போறான் இல்லையே. To whom he chooses to give this letter, அந்த சேரமான் பெருமான் என்ன தெரியுது, அதாவது இறைவன் வந்து யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கிறான் அப்படின்னு சொன்ன சும்மா கொடுக்கல, நாம் நமக்கு தகுதியை ஏற்படுத்தி கொண்டால்தான் அந்த வாய்ப்பை நமக்கு இறைவன் கொடுக்கின்றான். இந்த மற்ற இந்த குபேரனுக்கு கிடைக்காது, இந்த யாருக்காவது சிவபெருமானே ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தான் எப்பேற்பட்ட வாய்ப்பு, குபேரனுக்கு கிடைச்சிருக்கலாமே. சோழன் சேரன் பாண்டியன் யாருக்கு கிடைச்சது? கடைசியில ஒரு சேர மன்னனுக்கெல்லாம் கிடைத்தது. என்ன அந்த அளவுக்கு தன்னை தகுதிப்படுத்தி கொண்டதுனால அவனுக்கு அந்த அந்த ஹி சூசஸ் God chooses the person because he deserves that, not because something else, because it's kindness. Deserve illa kedaikum adu seri ola eduthukondu paranmanaikku munnala vandu nikkiraaru arasaranudaiya ottargal matra mandirigal vandu solugindargal ivathar paanar vandirukkar edukosam paanar vandirukkar appadina paanar vandirukkaru கையில ஏதோ ஓலை வச்சிருக்காரு. அதுல என்ன சிறப்பு அப்படின்னு ஓலை சிவபெருமான் எழுதியது உங்களுக்குன்னு சொல்லிக்கிறாங்க எல்லாரும் அப்படின்னு உடனே அவருடைய ரியாக்ஷனை பார்க்கணுமே. எப்படி நம்ம முன்னால ஒன்று பார்த்தோம், அப்போதைய அடிகள் நிகழ்ச்சியில அப்போதைய அடிகள் எதிர்பார்க்காமல் நம்முடைய நாவுக்கரசர் வீதியில் வந்து நின்றவுடன் எப்படி அப்போதைய அடிகளுக்கு தலைகால் புரியாமல் எல்லாம் தலைகீழா பண்றாரோ அதே மாதிரி இங்கேயும் அந்த பாணரை தலைகால் புரியாமல் தலைகீழாக பார்த்து அன்பின் மிகுதியில எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. அங்க என்ன பண்ணார் அப்போதைய அடிகள், அந்த நாவுக்கரசரை வணங்கிய கடவுளை வீட்டுக்கு அழைத்துட்டு உள்ளார வரணும்னு சொல்லாம நடுத்துறையை நிக்க வைத்துட்டு ஊற்றுல ஓடி கொண்டாட்டி சொந்தக்காரங்க காலக்காரங்க கூப்பிட்டு நாவுக்கரசர் வந்துருக்காரு வாங்க வாங்கன்னு இந்த வெளியே நிக்கிறார். அதே மாதிரி என்ன பண்ணாரு நம்ப என்ன பண்ணாரு இந்த கதையில, இந்த சேரமான் பெருமான் என்ற ராஜா பாணர் ஓலை சிவபெருமானின் ஓலையை வைத்துக் கொண்டு இருக்கிறார்னா உடனே என்ன சொல்லுவோம், ஏன் நிக்க வைத்தீர்கள் இங்க அழைத்துக் கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லாம இவரு என்ன பண்ணார்னா இவரு ஓடினார் தெரு அங்க அங்க ஆப்போசிட்ல தப்பு பண்ணார் அப்புதேடிகள், இவர் இன்னொரு பக்கம் தப்பு பண்றார் அங்கே ஓடி போய் அவர் காலில் விழுந்து எனக்கா ஓலை கொடுத்தான் சிவபெருமான் என்னே அவனுடைய அன்பின் கருணை என்று விழுந்து விழுந்து வணங்குகின்றார் நடுத்தருவில். அவன் என்னடா இந்த ராஜா வந்தா நம்ம வந்து எதுவும் போடு கா வயிற்று பசி கேஸ் சாப்பாடு போடுவோம் பொருள் கொடுப்பான்னு சிவபெருமான் சொன்னா இவன் நம்மளை வந்து வந்து வணங்கிட்டு இருக்கான்னு அவனிக்கிறான். அழைத்து கொண்டு வந்து பொருள் கொடுக்கின்றார். என்ன பொருள் கொடுத்தாருன்னா அந்த ஓலையில எழுதியிருக்க என்ன கொடுத்தார், வேண்டுவனை எல்லாவற்றையும் பெற்று நீ திரும்பி வருக அப்படின்னு ஓலை முடிகின்றது. ஆனா நம்முடைய ராஜா என்ன பண்ணாருன்னா மந்திரிகளை கூப்பிட்டார், அரண்மனையில் இருக்கின்ற பொருள்கள் எல்லாவற்றையும் கொண்டு வாருங்கள் அப்படின்னாரு. நிலம் கூட பரப்பினாங்களாம் அவருடைய பொருள்கள், அவர் அரசனுக்கு எவ்வளவு பொருள் இருக்கும் எல்லா பொருட்களையும் நிலத்தில் பரப்பினார்கள். நிலம் மொழிய அவ்வளவு இடம் இல்லாமல் நின்றது. அடுத்து என்ன பண்ணார் பாணர் அவர்களே, இந்த அரசுக்கு உரிமையான உயிருள்ள பொருள்கள் எல்லாம் உனக்கேன்னர். உயிருள்ள பொருள் என்ன இருக்கும், யானை இருக்கும், மாடு இருக்கும், குதிரை இருக்கும், எல்லாவற்றையும் உங்களுக்கு அப்படின்னார். உயிரற்றவை முதல்ல கொடுத்தாரு, அடுத்தது உயிருள்ளவை கொடுத்தாரு, அடுத்தது ஒண்ணு சொன்னாரு இந்த அரசுக்கு உறுப்பு ஆகிய அத்தனையும் உங்களுக்கு அப்படின்னார். அரசுக்கு உறுப்பு 6 இலக்கணத்துல வரும், எது இந்த கூழ் நிலம் மந்திரி அரண் அப்படின்னு ஒரு அரசன் அரசனுக்கு 6 அங்கங்கள் இருக்கும், இந்த 6 அங்கங்களும் உனக்குன்னாரு. அப்பயும் நம்முடைய அந்த கார் கொண்ட கொடைன்னு சொன்னல மேகத்தை போல கொடை வல்லல, அப்பயும் அவர் மனசு ஆகல, அது என்ன ஒண்ணு ஒண்ணா கொடுக்கிறது என்னுடன் சேர்த்து இனிமேல் இந்த ராஜா நீங்க தான் சொல்லி பதவியும் கொடுத்து விட்டார். அந்த கார் கொண்ட கொடை கழறிச்சறிவார் கொடுத்தார். அவையோட நல்லா பாருங்க இந்த பானபத்திரர்
அவர் என்ன சொன்னாரு, கை கால நடுங்குது. என்னன்னாரு, ஐயா எனக்கு ஒரே ஒரு உத்தரவு இருக்கின்றாரு. என்ன உத்தரவுன்னாரு, வேண்டிய பொருள் மற்றை பெற்றுக்கொண்டு மதுரைக்கு வருகின்றார். சிவனுடைய ஆணை, நீங்க என்ன ராஜபதியை கொடுக்கின்றீர்களே, நான் இங்க ராஜாவுக்கு வந்த ஓலையில் அது எழுதப்படவில்லை, சிவனுடைய அதிகாரத்தை நான் மீட்க முடியுமான்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, கொடுத்ததை திருப்பி பெற்றுவதற்கு அவர் கெஞ்சினர் சிரமன்ட்ட. அதாவது இப்ப சமயம் இல்லாததுனால சேக்கியார் எப்படி சொல்றாருங்கிறத நான் சொல்ல முடியாம இருக்கேன். ராஜாவுக்கு அரச பதவியை, அரசை இந்த நாட்டை கொடுத்தேன்னு சொன்னார்ல, என்ன சொன்ன சேக்கிரார், ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க, பிறந்த அரசும் கொல்லும் அப்படின்னாரு. கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, பிறந்த அரசும் கொல்லும். பிறந்தனா விட்டு போனது. என்ன சொல்றப்பா, நான் மனதில் எப்ப நினைத்தேனோ கொடுக்கிறேன்னு அப்பயே அந்த அரசை நான் பிறந்து தள்ளிவிட்டேன். பிறந்த அரசை கொல்லும். நீங்க வாங்கிக்கிறதும் வாங்கிக்காததும் உங்களுடைய பிரச்சனை, எனக்கு தெரியாது. நான் என்னை பொறுத்தவரை கொடுத்து விட்டேன். அந்த ராஜ்யத்தில் நன்மன் இல்லை. பிறந்த அரசு, பிறந்த என்பது என்ன, கடந்த காலம், புறக்கின்ற. நம்ம எப்படி கதையில இருப்போம், நான் அரசாட்சி செய்து கொண்டிருந்த இந்த அரசை பாணபத்திரர் அவர்களே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லல அவரு. நான் என்ன சொன்னாரு, அவரு பிறந்த அரசை நான் கொடுத்து விட்டு இந்த அரசை ஏற்பது உங்களுடைய கடன். என்னை பொறுத்தவரை ஐ ஹவ் கிவன், ஐ ஹவ் லெஃப்ட், ஐ ஹவ் நோ மோர் இன் தட் அப்படின்னாரு. பார்த்தாரு இந்த பானபத்திரை, இம்மா பெரிய ஆளா இருக்காரு அப்படின்னு சொல்லி, இது அவருக்கு தேவையில்லை, அவரு சாப்பாட்டு தான் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு. அவரும் எவ்வளவு கேட்டு பாக்குறாரு, இந்த அரசர் வந்து ஏற்றுக்க மறுக்கல. என்ன, கொடுத்த கொடையை திருப்பி வாங்குதல் என்பது நம்முடைய மரபுல கிடையாது. அது பெரும் பாருங்க, கொடுக்கறதை ஏமாத்துறதாயிடும். அப்ப நீ கொடுக்குற மாதிரி கொடு சார், நீங்க வேண்டாம்னு சொல்றீங்க வாங்கிக்கிறேன், அது இந்த காலத்துல நடக்குது, அதான் இல்ல அந்த காலம். அதனால கொடுத்தது கொடுத்ததான் உட்காந்துருக்காரு சேரன் பெருமான். பானபத்திரன் எப்படி இந்த டிரான்சாக்ஷனை ரிவர்ஸ் பண்றதுன்னு தெரியல. அவர் ஒரு அஸ்திரம் போட்டார், அவரு பாட்டு பாடுறாங்க, அவருக்கு நல்லா தெரியல. என்ன பண்ணாரு அவரு, எனக்கு வேண்டுவன, இவருக்கு என்ன வேணும், மூணு வேளை சாப்பாட்டுக்குமா, ஒரு பொண்டாட்டி ஒரு பையன், அவ்வளவுதானே வேணும். எனக்கு வேண்டுவன அடியன் கொல்ல பிஞ்சகனார் ஆணை. பிஞ்சகனார்னா இறைவன். உனக்கு சாப்பாட்டுக்கு மற்ற செலவுக்கு வைத்தியத்துக்கு என்ன வேணுமோ அதை கொண்டு சேர்ந்து அதை அவனிடம் பெற்றுக் கொள்கிறேன் என்று சிவபெருமான் எனக்கு ஆணையிட்டுள்ளார். அதுக்கு மேல கொடு எனக்கு வாங்குவதற்கு தகுதி இல்லை. அதனால மறுப்பது, அதனால இது வந்து நீங்க கொடுக்கறது வந்து இறைவனுடைய ஆணைக்கு அதிகமாக இருப்பது என்று சொல்ல, சேரமன் நினைச்சாரு, ஓ இறைவனுடைய ஆணையாக இருந்தால் அதை மறுப்பதற்கு அஞ்சுகிறேன் என்று சொல்லி கொடுத்து அந்த அரசை பெற்றுக்கொண்டு பொருள்களை எல்லாம் அந்த பானபத்திரருக்கு கொடுத்து அவரை அனுப்பி வைத்தார். அதனால்தான் சுந்தரர் இந்த 63 நாயன்மார்கள் இவரை பாடினப்ப, கார் கொண்ட கொடை கழறி சரிவார்க்கு மடியே கொடுத்தார், கொடுத்துட்டு போயிட்டார். பல நாள் இருந்தார். இவருடைய கதை இதெல்லாம் வந்து இதெல்லாம் எப்படின்னா சைட் ட்ராக் நம்ம சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம், நான் சைட் ட்ராக் தான் சொல்லலாம்னு இருக்கேன். மெயின் கதை என்ன, இந்த சேரமான் பெருமாளுடைய மெயின் ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொன்னா, சுந்தரர் சுந்தரன்னு இருக்காருல்ல, இந்த வன் தொண்டர்னு பேரு, இறைவனுடைய தோழர். அவர் வந்து 2 வருஷம் வசிக்கிறார். 16 வயசுல தடுத்தால் கொல்லப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிற சமயத்துல அவரை நிறுத்தி, ஓலையை காட்டி நிறுத்தி அவரை வந்து அடியானாக ஆக்குகின்றார் சிவபெருமான். யார, சுந்தரரை. அந்த அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் பண்ணுவோம். சுந்தரர் கேட்பார்ல, ஒரு நடக்க வேண்டிய கல்யாணத்தை நிறுத்தி விட்டு அப்படி நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க, ஒண்ணு இல்லைன்னு சொல்லி 2 கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. திருவொற்றியூர்ல ஒண்ணு, திருவாரூர்ல ஒண்ணு, 2 கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தேவாரங்களை எல்லாம் பாடிவிட்டு இவர் கைலாயம் போகணும். 16 வயசுல அடியான ஆகிய அந்த சுந்தரர் 18 வயசுல முக்தி அடைகின்றார். 2 வருஷம் தான் இருக்கிறார். 2 வருஷத்துல 2 கல்யாணம், 2 கல்யாணத்தை விட்டுருங்க. அதை விட்டு பெரும் பகுதி தன்னுடைய நேரத்தை, அந்த 2 வருஷ நேரத்தை யாருடன் கழிக்கிறார் என்றால், நம்முடைய சேரமான் பெருமாளுடன் கழிக்கின்றார். அப்படி ஒரு நட்பு, அப்படி ஒரு தோழமை. எங்கே போனாலும் இருவரும் ஒன்றாக செல்கின்றனர், ஒன்றாக செயல்கள் செய்கின்றனர், ஒன்றாக வணங்கினர், ஒன்றாக பாடல்களை எழுதினர். அதுதான் கதை. சேரமான் பெருமானுடைய கதையை எடுத்து படிச்சீங்கன்னா, சேக்கிரார் கதையை எடுத்து படிச்சீங்கன்னா, சுந்தரரும் நம்முடைய சேரமான் பெருமாளும் எங்கே சென்றார்கள், என்ன செய்தார்கள் என்பதுதான் அவருடைய கதை. நான் சொல்றதெல்லாம் இந்த இந்த பானபத்திரருடைய கதை, இந்த அடியேன் அடிவண்ணான்னு சொல்லி வணங்கிய கதை எல்லாம் சும்மா போற வழியில் நடக்கின்ற சில நிகழ்ச்சிகள், நமக்கு பாடத்துக்காக சொன்னேன். இப்ப சுந்தரருடன் இப்ப சிவபெருமான் வந்து நட்பை உண்டாக்கணும்ல, ஃபர்ஸ்ட் இவர் தான் எல்லாத்தையும் பண்ணணும். முதல்ல ராஜாவாக்குனாரு, இப்ப ராஜாவாக்கி அந்த பானபத்திரருக்கு வந்து பொருளை கொடுக்க வைத்தார். எதற்கு, உலகமெல்லாம் இவனுடைய கொடையனுடைய மனதை தெரிந்து கொள்வதற்காக அதை செயலை செய்வித்தார். இப்ப என்ன பண்ணார் அப்படின்னா, தினமும் பூஜை செய்கின்ற பொழுது அந்த தூக்கிய அடிகளினுடைய கடலை ஒளியை கேட்பித்தார் அல்லவா,
அந்த ஒளியை ஒரு நாள் காலம் தாழ்த்தினார். காலம் தாழ்த்தின உடனே நம்முடைய சேரபான் பெருமான் பதைபதைத்தார். பக்கத்தில் இருந்த குருவாலை எடுத்தார். ஐயோ, நான் பூஜையில் ஏதோ தவறு செய்து விட்டேன் என்று சொல்லி, இப்படி ஒரு நான் என்ன செய்தேன் என்று செய்யவில்லை தெரியவில்லையே, ஒவ்வொரு நாளும் என்னுடைய பூஜைக்கு சம்மதித்து மகிழ்த்து அந்த ஒளியை என்னை கேட்பித்த வைத்தவர் இன்று ஏனோ என்னுடைய தவறை நினைத்து என்னை இப்படி தண்டித்து விட்டார் என்று சொல்லி, நான் வாழ தகுதி இல்லேன் என்று சொல்லி தன்னை மாய்த்துக் கொள்வதற்காக குருவாலை எடுத்து நெஞ்சில் குத்தி கொள்ள பார்க்கின்றார். அப்பொழுது அந்த ஒளி திரும்பவும் கேட்கின்றது. தன்னை கொலை செய்திருக்கின்ற அந்த முயற்சியை நிறுத்திவிட்டு இறைவன் மேல அப்படி ஒரு நொந்து கொண்டு ஒரு கேள்வி கேட்கின்றார். என்ன அப்படின்னா, ஏன் இந்த ஒளியை நீங்கள் காலம் தாழ்த்தினீர்கள் அப்படின்னு கேட்கிறார். எதற்கு இறைவனை பற்றி இப்ப எல்லாம் கேள்வி கேட்கிறோம்? நம்ம ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னு வச்சுங்களேன், ஒரு நீ ஒரு இறைவனை பத்தி எதை பத்தியோ ஒரு செய்தி சொன்னா உடனே ஏன்னு கேட்கிறாங்க மக்கள். இவரும் கேட்டார் ஏன்னு. ஏன்னா இவர் வந்து இறைவனை குற்றி கேட்கல, நான் என்ன தவறு செய்தேன் அந்த காரணத்திற்காக நீங்கள் எடுத்துக் கொண்டீர்கள், அந்த தவறை தாங்கள் சொன்னால் நான் இனியும் அந்த பிழை செய்யாமல் இருப்பேன், இறைவரே அதை சொல்லுங்கள் என்று கேட்க இறைவன் ஒன்று சொன்னார். உண்மையில் எதுவும் குறையில்லை, அந்த சிதம்பரம் மன்றம் இருக்கின்றதே அந்த பெருமன்றம், அங்கு என்னுடைய திருநடத்தை பார்ப்பதற்காக வந்த சுந்தரன் என் மேல் புகழ்ந்து பாடினான், அந்த பாட்டினுடைய இசையிலும் அந்த நயத்திலும் மகிழ்ந்து நீ பூஜை செய்து கொண்டிருப்பதை நான் ஒரு சிறிது மறந்து விட்டேன், அதனால் சடனாக நினைத்துக் கொண்டேன், அதற்குள் பூஜை முடிந்து விட்டது, கொஞ்சம் கேப் விழுந்துருச்சு, பரவாயில்ல ஏற்றுக்கொள் என்று ஒளியை சிறிது தாமதித்து அனுப்பினேன். இதுல நினைச்சு பாருங்க, உலகமெல்லாம் ஆட்டு வைக்கின்ற சிவபெருமான் ஏன் ஒரு சமயத்துல ரெண்டு செய்ய முடியாத, அங்கேயும் சுந்தரன் சிதம்பரத்துல பாடுறான் அப்படின்னா சிறப்பாக இருக்கிறது, அங்கேயும் ஒரு ஒளியை காட்டலாம், இங்கேயும் சேரன் மன்னன் பூஜை செய்து கொண்டிருக்கிறோம் போது வழக்கம் போல அதை அந்த பூஜையை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய சிலம்பொழியை கேட்க வைக்கலாம் அல்லவா. அதல்ல நோக்கம் என்ன என்றால், சுந்தரனை நம்முடைய சேரனுக்கு நினைப்பிக்க வேண்டும். இது வரைக்கும் அந்த கதையில வாழ்க்கையில சுந்தரன் இந்த சேர மன்னனுடைய வாழ்க்கையில சுந்தரன் என்று ஆகல, இவர் ஒரு பெரிய ராஜா, இவரே பெரிய அடிமை, பெரிய தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார், மதுரை வரை தெரிந்து கொண்டு இவரதே எல்லாரும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். சுந்தரர் இவருக்கு இன்னும் தெரியவில்லை, அதனால சுந்தரரை நினைப்பித்து இந்த பெரிய புராணத்து கதையை எழுதுங்கிறதுனால சிவபெருமான் அந்த ஓசையை அந்த ஒளியை சிறிது தாமதிக்க சுந்தரர் என்ற பெயரை தெரிந்து கொள்கின்றார். ஐயோ, இப்படி இறைவனையே மதிமயங்க செய்கின்ற ஒரு அடியான் அங்கு இருக்கின்றார் என்றால் அவரை நான் கண்டு தோழமை கொள்ள வேண்டுமே என்று சொல்லி வேகமாக தன்னுடைய படைகள் தன்னுடைய ஊர்வல் தன்னுடைய மக்களையும் அந்த யானை தேர் எல்லாவற்றையும் மரியாதையுடன் எடுத்துக்கொண்டு சிதம்பரத்திற்கு வந்து வருகின்றார். அப்ப அது ஆல்ரெடி சுந்தரர் வந்து திருவாரூர் சென்று விட்டார். சிதம்பரத்தில் வந்து தினமும் சிதம்பரத்து இந்த நடனமாடுகின்ற ஒளியை அல்லவா அந்த அங்கு தன்னுடைய நாட்டிலே கேட்க வைத்தார். அதனால அதற்கு நன்றி பாராட்டி ஒரு பாட்டு பாடுகின்றார், பொன் வண்ண அந்தாதின்னு பேர். இது மொத்தம் மூன்று புத்தகங்கள் பாடுகின்றார், மிக சிறப்பானவை அந்த மூன்றுமே. அந்த 11 திருமுறையில் இருக்கின்ற புத்தகங்கள் தேவாரம் மாதிரி இந்த மூன்று புத்தகங்கள். முதல் புத்தகம் பொன் வண்ண திரு அந்தாதி. அந்த அந்தாதி பாடிட்டு சிவபெருமான் நன்றி சொல்லிட்டு என்னையும் ஒரு பொருட்டாக கொண்டு தினமும் இந்த ஒளியை எனக்கு கேட்பித்தீரேன்னு சொல்லி பாடிட்டு திருவாரூர் செல்கின்றார். அதற்குள் அங்கே திருவாரூரிலே நம்முடைய சுந்தரருக்கு செய்தி தெரிகின்றது. தன்னை பார்ப்பதற்காக சேர நாட்டிலிருந்து இறைவன் சொல்ல சேரமான் பெருமாள் கடலிற்றறிவார் வருகின்றார் என்று சொல்ல அவரும் எதிர்கொண்டு வணங்க இவரும் வணங்க இரண்டு பேருக்கும் உடலும் உயிரும் பிரியா வண்ணம் ஒரு நட்பு உண்டாகுகின்றது. இந்த நட்புலாம் நம்ம படிச்சா அப்படியே நமக்கு இப்படி ஒரு ஒரு நட்பு உண்டாகுமா அப்படின்னு. இலக்கியத்திலும் சரி நம்முடைய வரலாற்றிலும் சரி பல நட்புகள் இருக்கின்றன, ஒருவருக்கு ஒருவர் பார்க்காமலே நட்பு கொண்ட கதைகள் எல்லாம் இருக்கின்றது. இது அது எல்லாவற்றையும் விட மிக சிறந்த நட்புக்கு இலக்கணம்னு பேசணும்னா எங்களுடைய நட்பை பேசலாம், அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நட்பு. சரி, நட்பாக இருந்து கொண்டு அவருடைய வீட்டிலேயே சில நாட்கள் தங்கிவிட்டு ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஊர் ஊரா போய் அந்த சுந்தர தேவாரம் பாட எல்லா இடங்களிலும் திருக்கோயிலில் சென்று சிவபெருமனை தரிசித்து சைவ மதத்தை பரப்புகின்றார்கள். யாரு? சேரமான் பெருமாளும் சுந்தரரும். அப்ப மதுரைக்கு போகின்றார்கள். மதுரையில தானே ஒரு கடிதம் எழுதினார், அந்த திருமுகம் எழுதப்பட்ட இடம் அந்த சுந்தரேஸ்வரர். அந்த சுந்தரேஸ்வரரை சென்று என்னையும் ஒரு பொருளாக மதித்து லோகத்துல எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது பொருளே கொடு என்று என்னுக்கு நீ அட்ரஸ் என்ன சூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு
திரு மும்மணி கோவை அப்படின்னு சொல்லி தன்னுடைய இரண்டாவது புஸ்தகத்தை அங்க ஏற்றுகின்றார். நல்ல அருமையான பாடல்கள் எல்லாமே மும்மணி கோவை என்பது. அதை பாடிட்டு நான் இந்த சுந்தரரையும் அழைத்து கொண்டு தன்னுடைய ஊருக்கு வருகின்றார். சேர நாட்டிற்கு வந்து தன்னுடைய அரண்மனையிலேயே அவருடைய தன்னை விருந்தினராக வைத்துக் கொண்டு தினமும் அந்த இவர் துண்டு செய்தார்களவா அந்த திருவஞ்சி களத்திற்கு சென்று பணி செய்து கொண்டு அங்கு இறைவனை வழிபட்டு கொண்டு இந்த சுந்தரனையும் தன்னுடைய விருந்தினராக வைத்துக் கொண்டிருக்கின்றார். அப்ப சுந்தரருக்கு திருவாரூரில் இருக்கின்ற அந்த தியாகேசனை சென்று வணங்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வர அரசனிடம் சொல்லிக் கொண்டு கிளம்புகின்றார். அப்ப சுந்தரருக்கு அந்த சேர மன்னனுக்கு சுந்தரரை பிரிவதற்கு மனமில்லை. இந்த அரசாட்சியை விட்டுவிட்டு உங்கள் கூட நான் வருகின்றேன் என்று சொல்கின்றார் மன்னர். அப்ப சுந்தரர் வந்து இல்லையே, இறைவனுடைய ஆணை கொண்டுதானே நீங்கள் வந்து இந்த அரசையே நீங்கள் மேற்கொண்டீர்கள். அப்ப என் பொருட்டு நீங்கள் வந்து அரசை விடக்கூடாது, நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று சொல்லிக்கொண்டு சுந்தரர் தன்னுடைய நாட்டிற்கு திரும்புகின்றார். கொஞ்ச நாள் ஆச்சு, சேர மன்னனை பிரிந்து விட்டு சுந்தரனாலும் இருக்க முடியவில்லை. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தார், முதல் பொண்டாட்டியை விட்டார், முதல்ல இரண்டாவது பொண்டாட்டியை விட்டார், அடுத்தது முதல் பொண்டாட்டியை விட்டார், நான் போறேன் எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம் என்று சொல்லிவிட்டு திரும்பவும் சேர நாட்டிற்கு வந்து எங்க வசிக்கின்றார் சுந்தரர், அந்த சேரமான் பெருமாளுடைய அரண்மனையில் இருந்து கொண்டு இருவருமே இறைவனை நினைத்துக் கொண்டு இறைப்பணியும் செய்கின்றார்கள். ஒருவருக்கு ஒருவர் அன்பு பாராட்டிய விதம் அது ஒரு 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 பாட்டு மட்டும் சொல்லலாம் இருக்கேன். ஊர் மக்கள் தான் பாக்குறாங்க, இவரு ராஜா யாரு, நம்முடைய சேரமான் பெருமாள், இந்த ஆண்டவனுடைய அருள் பெற்ற வன்தொண்டன் இந்த சுந்தரர், தோழனாக எம்மை தந்தோங்கிற அது சுந்தருடைய கதையை பார்த்தா தெரியும். நான் உன்னை ஃப்ரெண்டா ஏத்துக்கிறேன்னு கடவுள் சொல்லியிருக்கணும். யாரு பெரியவரோ, இப்ப பெரியவரை இப்ப நான் ஒரு அடிய நோக்கி போன அங்க கூட நான் ஃப்ரெண்டா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க எல்லாம் என்ன, அப்படி இல்லாம பெரியவர் என்ன சொன்னார் அப்படின்னா, யாரு, சிவபெருமான் அந்த சுந்தரனை பார்த்து என்ன சொன்னார், தோழனாக எம்மை தந்தோம்னர் சுந்தரா. அப்ப ஏற்றுக்கொள்ள வேண்டியது யார், அப்ப சுந்தரன் ஏத்துக்கணும், 16 வயசு பையன், தோழனாக எம்மை தந்தோம், நீ என்ன கடவுள்னு கூப்பிடாத, இறைவனின்னு கூப்பிடாத, பரமாத்மான்னு கூப்பிடாத, உன்னை என்ன ஃப்ரெண்டா வச்சுக்கோ, நான் நீ வச்சுக்காத, நான் என்ன கொடுக்கறேன் தயவு செய்து என்ன ஃப்ரெண்டா ஏத்துக்கோன்னு தோழனாக எமை தந்தோம்னு. அப்பேற்பட்ட அந்த சுந்தரர் இல்லையா, அதனால தினமும் கோயிலுக்கு போகணும்னா யானை மேல இவரை உட்கார வைத்து சுந்தரரை உட்கார வைத்து இந்த நம்முடைய அரசர் சேரமான் பெருமாள் அவருக்கு வந்து அந்த சாமானங்கள் வீசி வெயில் படாத அந்த வெண்கொற்றை கொடையை பிடித்துக் கொண்டு கோயிலுக்கு சென்று இருவரும் வணங்கி இவருக்கு பணிவடைகள் செய்து கொண்டிருக்கின்றார். ஊர் மக்கள் தான் பாக்குறாங்க, நட்பு தான் இப்படிலாம் இருக்கணும், ஒருத்தவன் ராஜா ஒருத்தவன், இவரும் ராஜா மக்கள் கிடையாது, இவரும் சுந்தரர் எந்த அளவுக்கு அருள் பெற்றாரோ அதை விட அதிகமாக அதே அளவுக்கு பேசும்படி இறைவனுடைய அருளை பல நிகழ்ச்சிகளை பெற்றவர். இருந்தாலும் அப்படி ஒரு அன்பு, அப்படி ஒரு பணிவு, அப்படி ஒரு கடமையை செய்கின்ற அந்த அரசனை பார்த்துட்டு பொதுமக்கள் சொல்றாங்க, அது மாத்திரம் சொல்றேன், அந்த நட்புக்கு ரசிக்கிறதுக்கு ஒன்று சொல்றேன், பார்த்து இந்த ராஜா வந்து யானையில அந்த சுந்தரரை ஏற்றிட்டு பணிவுடைகள் செஞ்சுட்டு போறாருல்ல, அந்த நிகழ்ச்சியை பாக்குறாங்க மக்கள், என்ன சொன்னாங்களாம், நல்ல தோழர் நம் பெருமாள் தமக்கு நம்பி இவர் என்பார். அரடா, நம்முடைய பெருமானுக்கு, நம்ம சேரமான் பெருமானுக்கு நல்ல தோழர், ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கிடைச்சார், நல்ல தோழர் நம் பெருமானுக்கு நம்பி, நம்பி என்றால் குறை இல்லாதவன் பேரு, நம்பி ஆளுவர்ன்றது இவருக்கு இன்னொரு பெயர் சுந்தரருக்கு நம்பி என்பார் அப்படி என்று புறப்பொருளை மாத்திரம் பார்த்து பார்த்து முடிவெடுக்கின்ற நுணுக்கத்தை தெரியாதவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு நம்ம ராஜாவுக்கு அப்படின்னு கொஞ்சம் பேர் புகழ்ந்தாங்க. அதற்கு அடுத்த நிலையிலே அறிவு பெற்றவர்கள் என்ன சொன்னாங்களா, அது அல்லப்பா, எல்லையிலா தவம் முன்பு செய்தோம் இவரை தொழ என்பார். அப்படி அல்லது நமது ராஜா இவரை கும்பிடுறாரு அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கின்ற அன்பால் வந்ததில்லை, முற்பிரவியில தவம் செய்து கொண்டிருந்திருக்க வேண்டும், ஒரு தவம் ரெண்டு தவம் கிடையாது, எல்லையில்லா தவம் முன்பு செய்திருந்த காரணத்தினால நம்முடைய ராஜா இவரை தொழுகின்ற பாக்கியம் கிடைத்தது அப்படின்னா நம்ம எல்லாம் என்ன செய்யணும், ராஜாவே எல்லையில்லா தவம் செய்ததால தொழும் பாக்கியம் நம்ம அவருக்கு கிடைத்து நமக்கு காட்டுகின்றான் என்றால் நாம் எல்லாம் அதே மாதிரி இவனை தொழ வேண்டும், முன்பு தவம் செய்தோமோ இல்லையே ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது, அதனால் இவனை தொழ வேண்டும் என்று அந்த
அந்த பருப்பொருளில் இல்லாமல் நுண்பொருளில் பார்க்க தெரிந்தவர்கள் சொன்னாங்க, எல்லையில்லா தவம் நம்முடைய ராஜா பண்ணதுனால இவர் தொழுகின்ற பாக்கியம் கிடைத்ததுன்னு. அடுத்து அதை விட சிறந்தவர்கள் மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அது நம்ம செஞ்சது மாத்திரம் கிடையாது, செல்வம் இனி என் பெறுவது நம் சிலம்பு நாட்டுக்கு என உரைப்பார் சிலர்னர். நம்ம நாடு வந்து சேர நாட்டில் என்ன இருக்கு, இன்னும் இல்லாததே கிடையாது. முத்துக்கள் உடையது, வேடம் யானைகள் உடையது, சிறந்த இயற்கை வளங்கள் உடையது, இது எல்லாம் இருந்து இது வரைக்கும் ஒண்ணு இல்லாம இருந்தது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய பக்தி உருவகத்துல கண்ணுல தெரியாம இருந்தது. அதனால செல்வம் இனி என் பெறுவது, இனிமே இந்த நாட்டுக்கு ஒரு செல்வம் என்பதே தேவையில்லை, செல்வம் இனி என் பெறுவது நம் சிலம்பு நாட்டுக்கு என உரைப்பார் சிலர். அதை பார்த்துட்டு அப்படி சொல்றாங்களா அந்த நிகழ்ச்சி, அந்த ரெண்டு பேருடைய இதை பார்த்துட்டு சொல்லும் தரமோ. கடைசியில ஒருத்தன் சொன்னான், ஆள் பொத்தத்தை சொல்லிட்டு வந்தால கடைசியா அவர் சைலண்டா ஒருத்தன் அவர் ஒரு ஆள் அமைச்சன் என்ன தானே, எதுக்கே அதெல்லாம் சொல்ல முடியாது, நீங்க சொல்லுவதற்கு கூறுகின்றீர்கள், சொல்லும் தரமோ, இவருடைய நட்பும் இவருடைய பண்பும் பணிவும் திறமையும் இறைவன் அருளும், சொல்லும் தரமோ, சொல்றதுக்கு இல்லையே சொல்லும் தரமோ, பெருமாள் செய் தொழிலை பாரீர் என தொழுதார். நம்முடைய ராஜா செய்கின்ற தொழிலை எல்லாம் பாருங்க, சின்ன பையனா இருந்தே அவர் கோயில போய் பணி செஞ்சவர், இப்ப இவ்வளவு மேன்மை அடைந்த பிறகு என்ன தொழில் எல்லாம் செய்வார், செய்யும் தொழிலை பாரீர். அது முதல்ல பேசுறதை விட்டுட்டு அவங்க செய்கிறத பாருங்க, அதெல்லாம் நமக்கு பாடம் என்று வழியில் சென்று கொண்டிருக்கிற நிகழ்ச்சியை கூட இவ்வளவு சிறப்பாக செய்கிறார். இவளை பற்றி பார்க்கின்றார். கொஞ்ச நாள் இருந்தாங்க, ஏன்னா ரெண்டு வருஷம் தானே சுந்தரருடைய கதை, ரெண்டு வருஷம் தானே முடியணும் இல்ல, இப்ப எவ்வளோ எல்லா தேவாரம் எல்லாம் பாடி முடிச்சிட்டாரு, ஏழாம் திருமுறை பாடி முடிச்சுட்டு கடைசியா வந்துட்டாரு. இந்த ஊர்ல இருந்தா செல்ல வேண்டும், இந்த சேர நாட்டுல இருக்கின்ற இந்த சிவத்தலம் இருக்கிறது அல்லவா பெரும் சிறப்புடையது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம எல்லாம் சென்று பார்த்து வணங்க வேண்டிய தலம் என்ன அப்படின்னா, இரண்டு பேருக்கு இந்த இடத்திலிருந்துதான் முக்தி கிடைக்கின்றது, அந்த குடும்பூரில் இருந்து முக்தி கிடைக்கின்றது. திடீர்னு நினைக்கிறார் யாரு, சுந்தரர், ஐயோ இறைவனை சிவபெருமானை விட்டு பல வருஷங்கள் ஆகிவிட்டது, அவனை பார்க்க வேண்டுமே என்று கைலையில் இருக்கின்ற அந்த பதியை நினைக்க சிவபெருமான் அதை உணர்ந்து சிவகணங்களை எல்லாம் தேவர்களை எல்லாம் அனுப்பி ஒரு வெள்ளை யானையை அனுப்பி அந்த சுந்தரன் என்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றான், அவனை கைலைக்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்ல வெள்ளை யானையில் வந்து வருகின்றது. ஒரு நாள் விதி பாருங்க, அன்னைக்கு காலையில நம்முடைய ராஜா சேரமான் பெருமாளும் எப்பொழுதுமே ஒன்றாக இருக்கின்றவர்கள். முதல்ல இவர் குளிக்க போனார் அரண்மனையில, சேரமான் பெருமாள் குளிக்க போனார். அந்த சமயத்துல எப்பொழுதும் ஒன்றாக அந்த யானையில் செல்கின்ற நம்முடைய சுந்தரர் தனியாக அந்த திருவஞ்ச கோயிலுக்கு சென்றார், தனியாக சென்றார். கோயில் இவர் சென்ற நேரத்தில் அந்த வெள்ளை யானையும் வர சேரமான் பெருமானை மனத்திலேயே நினைத்துக் கொண்டு வெள்ளை யானையிலேயே கிளம்பிட்டார், ரெண்டு விட்டுட்டு கிளம்பிட்டார். ஆனால் குளித்துக் கொண்டு திருமஞ்சனம் செய்து கொண்டிருந்த சேரமான் பெருமாளுக்கு மனதிலே தெரிகின்றது, நம்முடைய தோழன் இறைவனுடைய ஆணையினால் கைலையிலிருந்து வந்த வெள்ளை யானையில் புறப்பட்டு விட்டார் என்று. இது எப்படி சாத்தியமா அப்படின்னா, சாத்தியம் என்னன்னா, எங்கோ பல தேசத்திற்கு அப்பால் எழுகின்ற ஒளியை இப்பொழுது நம்ம கேட்க முடிகிறது அல்லவா, அந்த ஒளியானது அந்த இந்த பரந்த நில உலகிலே பல வழிகளிலே கொண்டு வரப்பட்டு அறிவியலினுடைய கருவிகளின் மூலம் இங்கே நாம் கேட்கின்றோம். அது இப்போது விஞ்ஞானத்தினால கண்டறியப்பட்டது. மன தத்துவ மனநல மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க, ஆழ்ந்த சிந்தனையில் ஒருவர் அல்லது இருவர் கருத்து ஒருமித்து இருந்தால் ஒருவருடைய சிந்தனையை மற்றொருவால் உணர முடியும் என்பது இப்பொழுது நிறுவனம் செய்யப்பட்ட மன வல்லுநர் இயக்குநர்கள் நிறுவனர்கள் சொல்லுவது. இதெல்லாம் அந்த காலத்துல இருந்திருக்கு. சீக்கிரம் அவ்வளவு அழகா சொல்றாரு, அப்படி ஒருமித்து வாழ்ந்ததுனால அவருக்கு அவர் என்ன தன்னை நினைத்த பொழுது, சுந்தரர் தன்னை நினைத்த பொழுது, நம்முடைய சேரமான் பெருமானும் சுந்தரரை நினைக்க சுந்தரர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ற காட்சி அவர் மனத்தில் பட உடனே அருகில் இருந்த ஒரு குதிரையை எடுத்து அது குதிரையில் ஏறி ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லி கிளம்புகின்றார். ஐந்தெழுத்து மந்திரத்தை சொன்னவுடன் அந்த குதிரையானது அதுவும் வானில் பறக்கின்றது. இந்த கதையை நான் பல இடத்துல சொல்றேன். என்ன சொல்றாங்க எல்லாரும், ஏங்க இந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை சொன்னா குதிரை சிவாய நம்ம என்ன சொன்னா குதிரை எங்கேயாவது பறக்குமா, நீங்க சொல்லி காட்டுங்களேன் அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன நான் சொன்னா பறக்காது, என்ன நான் இப்பதான் முதல் முதல்ல அஞ்சு எடுத்து சொல்லி பாக்குறேன் முன்னால. சேரமன் பெருமான் அப்படி இல்லையே,
பல பிறவிகளாக முன்னே தவம் செய்து கொண்டிருந்தவர் இப்போது இந்த கடைசி பிறவியில தொடர்ந்து அந்த அஞ்செழுத்த மந்திரத்தை ஓதி கொண்டிருந்த 1 கோடி 10 கோடி 1000 கோடிகள் அதை உருவெடுத்திருந்தால் அந்த மந்திரத்திற்குரிய வலிமை அவருக்கு முற்றிலும் இருக்கும். அவர் சொன்னா நடக்கும், நான் சொன்னா நடக்காது. அதனால அரசன் செய்ய வேண்டியது அரசன் செய்யணும், அடியன் செய்ய வேண்டியது அடியன் செய்யணும். நம்ம வந்து அரசன் செய்யறது செய்யக்கூடாது, செய்ய முடியாது, நமக்கு அந்த தலைக்கு வந்தா செய்யணும். அதெல்லாம் ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்ல அந்த குதிரையானது செல்கின்றது. குதிரை செல்லுகின்ற பொழுது பாருங்க, சேரமான் பெருமானுடைய குதிரை என்ன பண்ணுச்சு, அந்த வெள்ளையானை போய் பிடிச்சது, ஓவர் டேக் பண்ணிச்சு, அந்த யானையை வளம் வந்து செல்கின்றது, சென்று கைலையை அடைகின்றது. கைலையை அடைந்தவுடன் யானையிலிருந்து நம்முடைய வெள்ளையானையிலிருந்து சுந்தரர் இறங்குகின்றார், அந்த குதிரையிலிருந்து சேரமான் பெருமான் இறங்குகின்றார். சேரமான் பெருமாளுக்கு விசா இல்லையே, வர சொன்னது யாரு, சுந்தரரு. சுந்தரர் வேகமாக உள்ளே செல்கின்றார். இறைவனை பார்த்து பிரிந்து அங்கிருந்து வந்தவன் தானே சுந்தரன், ஆளாள சுந்தரன் தான். அப்படியே இறைவனை விழுந்து வணங்கி பரவசம், இறைவருக்கும் தன்னுடைய தோழரை கண்டதில் பரவசம். இப்ப இப்பொழுதுதான் என்ன இறைவர் ஒன்று சொன்னார், நல்லா கொஞ்சம் சேவல் பண்ணுவாங்க, கொஞ்சம் சட்டை கொஞ்சம் அதிகம், என்ன இப்பதானே என்னை நினைத்தீர்கள். அதாவது 2 வருஷத்துல பூரா நினைச்சதுதான், ஆனா 2 வருஷத்துல திருவாரூரை நினைத்தார், சிதம்பரத்தை நினைத்தார், திருவொற்றியூரை நினைத்தார், கைலாயத்தை நினைக்கல. நீ இப்பதான் நினைச்ச, கைலாயத்துல இங்க வரணும்னு நினைச்ச, அதனால யானையை அனுப்பினேன் என்று சொல்ல, இப்பொழுதுதான் நினைத்தீரோ, வருவீர் வந்தீர் அப்படின்னாரு. சேரமான் பெருமான் வழி நினைக்கிறது தெரியும் இல்ல, கேட்டு இருக்கிறது தெரியும் இல்ல, வாயை முடிட்டு பேசாம இருக்கார் சிவபெருமான். சுந்தரர் சொன்னார், சேரமான் பெருமான் தங்கள் ஆணைக்காக காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. உடனே சிவகணத்தை கூப்பிட்டு சேரமான் பெருமானை அழைத்து வர சொல்கின்றார். சேரமான் பெருமான் உள்ளே வந்தார். சீக்கிரம் உற்ற மாட்டார் சிவபெருமான், என்ன சொன்னார், தாங்கள் வருவதற்கு ஆணை இல்லையே என்றார். யார, சேரமான் பெருமானை பார்த்து சிவபெருமான் கேட்கிறார், தாங்கள் வருவதற்கு ஆணை இல்லையே, எப்படி வந்தீர்னர், உங்கள் ஆணை எனக்கு தேவையில்லை, நான் வெள்ள ஆணையில் வந்து சுந்தரை வணங்கி வந்தேன். அதுதான் அடியாரை வழிபட்டால் என்ன நடக்கும் அப்படின்றதுக்கு, ஆண்டவனே கதவு திறக்கவில்லை என்றாலும் அடியார் திறந்து கொடுப்பார், குரு திறந்து கொடுப்பார். கதையிலே வருது, அந்த அந்த குதிரையானது வெள்ளையானை சுற்றி வந்தது, நான் உங்கள் உத்தரவில் வரலை, நான் சுந்தரனை சுற்றி உள்ளே வந்தேன் அப்படின்னார். என்னை மன்னித்துக் கொண்டு அருள் புரியுங்கள் என்று சொல்ல, அப்ப ஒரு வேண்டுகோள் வைத்தார். இந்த இந்த கதையிலே 3 வேண்டுகோள் வருது, 2 வேண்டுகோள் விட்டுட்டேன், கடைசியில ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள் அப்படின்னா, சுந்தரர் நிற்கிறார், பக்கத்துல சேரர் நிற்கிறார், அதுக்கு முன்னால சிவபெருமான் இருக்கின்றார். இந்த சுந்தரனை சுற்றி நான் உன் வீட்டுக்கு வந்துட்டேன்னு சொன்ன பிறகு, சொல்லி முடிச்ச பிறகு நன்றி வணக்கம்னு சொல்லி கதையை முடிக்கணும்ல, அப்ப ஒன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஐயா உங்களிடம் ஒரு விண்ணப்பம் உண்டு என்ன என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஒரு பாட்டு பாட வேண்டும், அதை நீங்கள் கேட்க வேண்டும். எங்க கையிலேயே சிவபெருமானிடம், யாருக்குமே இல்லாத இப்ப நடக்க போகிறது. ஏன் சேரமான் பெருமாள் உச்சகட்டத்தில் இருக்காருன்னா, 1 கோடி மக்கள் இருக்கும் பொழுது லெட்டர் யாருக்கு சூஸ் பண்ற, சிவபெருமான் திருமுகம் எழுதியது 11 திருமுறையில முதல் பாட்டு நம்முடைய சேரமான் பெருமானுக்கு. அது இப்ப இங்க ரிவர்ஸ் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லல, நான் சொன்னல ஒரு அரங்கேற்றம் நடக்கின்றது, ஒரு பாட்டு அரங்கேற்றப்படுகிறது அப்படின்னா, பாடுபவனால் சில சமயம் அதற்கு பெருமை உண்டு என்றால், யார் அதை கேட்டு அங்கீகரிக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு பெருமை இருக்கல்லவா. திருக்கைலையில் சிவபெருமான் நேரடியாக கேட்க தன்னுடைய 3வது பாடலை பாடுகின்றார் சேரமான் பெருமாள். என்ன என்றால், கைலை ஞான உலா என்று அந்த புத்தகத்திற்கு பெயர். அதோட சிறப்பு என்னன்னா, இங்கு பாடப்படவில்லை, அது கைலையில் பாடப்படுகின்றது. பாட்டை கேட்டவன் சாட்சா சிவபெருமான், உத்தரவு கொடுக்க அந்த பாட்டை பாடி முடிக்கின்றார் சிவபெருமானுக்கு, பாடி முடிக்கின்றார். கைலை ஞான உலா என்று நல்ல புத்தகம் அது, கைலை ஞான உலான்னு. அப்புறம் அது எப்படி சார் இங்க வந்தது அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் கேட்பாங்க, நம்ம மக்கள் டவுட் கேட்பாங்க. அதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மாசாத்தனார் என்றவர் அதை நமக்கு கொண்டு வந்து ஒரு கோயிலில் வெளிப்படுத்த, அது நம்முடைய திருமுறையில 11 திருமுறையில ஒரு பகுதியாக வைக்கப்பட்டுள்ளது, அந்த கைலை ஞான உலா என்ற புத்தகம். அந்த பாட்டிற்கு மகிழ்ந்து சிவபெருமான் விசா இல்லாமல் உள்ளே வந்தவரையும் அங்கீகரித்து, இனிமேல் நீங்களும் சுந்தரரும் ஒன்றாக இருந்து இந்த கணங்களுக்கு தலைவராக இருந்து பணி செய்யுங்கள் என்ற பதவியை பெற்று, அந்த இந்த சேரமான் பெருமானுடைய கதை முடிகின்றது. நீண்ட கதை, அவர் எழுதிய பாடல்களை இங்கு சிந்திப்பதற்கு நமக்கு சமயம் இல்லை, சரியாக 1 hour 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக் கொண்டதற்கு என்னை மன்னித்து
சேரமான் பெருமாட்டரை சிந்திக்க வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி அருள் கூர்ந்து தவறுகளை மன்னித்து ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன்.